இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் அண்ட் சர்வீசிங். இந்த டாபிக் எதுக்காக நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம பேசிக்கா வீட்டில் வந்து எல்லா அப்ளையன்ஸும் யூஸ் பண்றோம் இல்லையா, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அது மாதிரி எல்லா பேசிக் அப்ளையன்சஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதை ப்ராப்பரா எப்படி ஹேண்டில் பண்றது, ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணா எப்படி எனர்ஜி கன்செப்ஷன் சேவ் பண்ண முடியும், இபி பில்ல வந்து எப்படி குறைக்க முடியும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து நமக்கு அதிகமா தெரியாது. இப்போ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு சில மெட்டீரியலை பார்த்தின அவேர்னஸ் வந்து தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரியாத பட்சத்தில் நமக்கு தேவையில்லாமல் இபி பில் வந்து எக்ஸ்ட்ரா மாதம் மாதம் 200 ரூபா 300 ரூபா நம்ம இபி பில் பே பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ ஒரு மாதத்துக்கு 200 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபா 3000 ரூபா நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறோம். ஸோ வருஷத்துக்கு அந்த 2000 மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன் கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம சாதாரண பர்சனாக இருந்தோம்னா அதை பற்றி நம்ம ஒரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதே ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு அதோட அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. அப்போ தானே நம்ம படித்ததுக்கான யூட்டிலைசேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கான்செப்ட் இப்போ இந்த செமினாரில் சொல்ல போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம வந்து என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம ஒவ்வொரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன அவைலபிள் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏசி டிசிங்கிற ரெண்டு விஷயம் தான் எப்போதுமே வந்து யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரிக்கல்லையும் சரி எலக்ட்ரானிக்ஸ்லையும் சரி. ஏசினா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னு சொல்லுவோம், டிசினா டைரக்ட் கரண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். ஆ ஓகே ஆ ஓகே. ஸோ நம்ம ஒவ்வொரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்புட் சோர்ஸ் என்னென்ன இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஓகேவா. இங்கே மார்க்கெட்டு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் சோர்ஸஸ். அப்படி சொல்லும்போது ரெண்டு எனர்ஜி சொல்லுவோம், ஏசி சோர்ஸ் அண்ட் டிசி சோர்ஸ்னு. ஏசினா ஆல்டர்னேட் கரண்ட், டிசினா டைரக்ட் கரண்ட். இது வந்து உங்களோட சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம அதிகமாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஏசி சோர்ஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஏசி சோர்ஸ்ன்னு சொல்லும்போது அதில் ரெண்டு விதமான ஏசி சோர்ஸ் வந்து நம்ம சொல்லலாம், ஒன்று சிங்கிள் ஃபேஸு இன்னொன்று த்ரீ ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஓகேவா. சிங்கிள் ஃபேஸ் தான் நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 230 வோல்ட் ஏசி. அதில் ரெண்டு வயர் வரும், லைனு அண்டு நியூட்ரல், சம்டைம்ஸ் வந்து எர்த்தும் சேர்ந்து வரும் ஓகே. ஸோ நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் வந்து என்ன ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். அப்படி தெரியலன்னா இதில் தெரிஞ்சுக்கோங்க, வீடுகளுக்கு வர்றது மோஸ்ட்லி சிங்கிள் ஃபேஸ். இண்டஸ்ட்ரிக்கு இல்லை பெரிய வீடாக இருந்துச்சு, ஒரு என்ன சொல்கிறது 5 மாடி 6 மாடி கட்டடம் வச்சு ஒருத்தர் வீடு வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னா, இல்லை 3 ஏசி 4 ஏசி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் 3 ஃபேஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. இண்டஸ்ட்ரியில் 3 ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க, காலேஜில் 3 ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி 3 ஃபேஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அங்கே 440 வோல்ட் ஏசி சொல்லுவாங்க வரக்கூடிய எனர்ஜி ஓகேவா. ஸோ நம்ம ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவர்லேருந்து வயர் வரும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வயர் வரும், 3 மெயின் வயரு, கீழே ஒரு கட்டு கம்பி மாதிரி வந்து அந்த 3 மெயின் வயரையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த வயர் தான் ஆர் ஒய் பின்னு சொல்கிற 3 வயர், மூணுமே ஃபேஸ் ஓகேவா. நாலாவதாக ஒரு கட்டு கம்பி மாதிரி ஒன்று சப்போர்ட்டுக்கு வரும், அது வந்து நியூட்ரல். ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு சிங்கிள் ஃபேஸ் வரும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ அந்த லைன்லேருந்து வரும்போது நம்ம சொல்லுவோம் ஏன் தெருவில் கரண்ட் இருக்குது, பக்கத்து தெருவில் கரண்ட் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நிறையா தடவை பேசியிருப்பீங்க, மழை பெஞ்சனால அந்த மாதிரி இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரும்போது வரக்கூடிய வயர் வந்து 3 வயராக தான் வரும், ஆர் ஒய் பின்னு சொல்லிட்டு. இதில் ஆருங்கிறது ஒரு ஃபேஸ், ஒய்யுங்கிறது ஒரு ஃபேஸ், பீங்கிறது ஒரு ஃபேஸ் ஓகேவா. நியூட்ரல் வந்து மூணுக்குமே காமன். இப்போ இந்த ஆர் ஒய் பி அண்ட் நியூட்ரல் இந்த 4 வயரை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது 3 ஃபேஸ் சப்ளைவாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஆர் அண்டு என் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு ஃபேஸ், ஒய் அண்டு என் அப்படிங்கிற 2 வயர் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஃபேஸ், பி அண்டு என் அப்படிங்கிற வயர் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஃபேஸ் ஓகேவா. அப்போ ஒரு தெருவுக்கு வந்து ஆர் ஃபேஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க, இன்னொரு தெருவில் வந்து ஒய் ஃபேஸ்லேருந்து லைன் எடுத்து கொடுத்துருப்பாங்க, இன்னொரு தெருவுக்கு பி ஃபேஸ்லேருந்து லைன் எடுத்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. சிங்கிள் ஃபேஸ்ன்னு சொல்லும்போது ஒரு சைன் வேவ் மட்டும்தான் வரும், 3 ஃபேஸ்ன்னு சொல்லும்போது ஆருக்கு ஒரு சைன் வேவ் வரும், ஒய்க்கு ஒரு சைன் வேவ் வரும், பிக்கு ஒரு சைன் வேவ் வரும் ஓகே. அதனால தான் இது 3 ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது டிசி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிள் 0லேருந்து 48 வோல்ட் வரைக்கும் தான் இருக்கும், அதில் 2 வயர் தான் வரும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு ஓகேவா. டிசி பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஸ்ட்ரைட் லைன் தான், பட் டிசியில் ஃப்ரீக்குவென்சி கிடையாது, ஆனால் ஏசியில் ஃப்ரீக்குவென்சி வந்து உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு, ஃப்ரீக்குவென்சின்னு ஆக்சுவலாக என்ன அது?
யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா? கேக்குதா நான் சொல்றது? ஓகே ஓகே, நானே சொல்றேன். ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட்டட் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்டுக்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். அதாவது இப்போ இந்த சிங்கிள் ஃபேஸ்னு ஒரு கிராஃப் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பாசிட்டிவ் ஒன்று வரும், கீழே வந்து ஒரு நெகட்டிவ் வரும் அந்த சைன் வேவ்ல. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஃப்ரீக்வன்சி. ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் சேர்ந்தது தான் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளும் சரி, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் சரி, எப்போதுமே வந்து ஜீரோவை கிராஸ் பண்ணி தான் வரும். இப்போ ஜீரோலேருந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும், திருப்பி ஜீரோவில் வந்து எண்ட் ஆகும். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும், திருப்பி ஜீரோவில் எண்ட் ஆகும். ஆனால் டிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் எதுவுமே இருக்காது, வெறும் ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்கும். அதனால தான் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஏசி சப்ளையில் கை வச்சா நம்ம ஷாக் அடிக்கும் போது தப்பிச்சிடலாம், டிசியில் வந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா ஏசியில் ஒவ்வொரு செகண்டுக்கும் ஜீரோவை கிராஸ் பண்ணிட்டு தான் போகும், அந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளாக இருந்தாலும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளாக இருந்தாலும் அந்த ஜீரோவை கிராஸ் பண்ணுற டைமில் தான் நம்ம வந்து கை எடுத்துடுறோம். ஆனால் டிசியில் அந்த கிராஸிங்கிற விஷயமே இருக்காது, அதனால தான் அதில் கை வச்சோம்னா நம்மளால் ரிலீஸ் ஆகிறது கஷ்டம். ஆனால் மேக்ஸிமம் அவைலபிள் பார்த்தீங்கன்னா டிசியில் 48 வோல்ட் தான், 24 வோல்ட் வரைக்கும் நீங்கள் தாராளமாக கை வச்சு விளையாடலாம், எதுவுமே ஷாக் அடிக்காது. ஆனால் கரண்ட் ரேட்டிங் அதிகமாகச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷாக் அடிக்கும், அது ஏசிலையும் சரி டிசிலையும் சரி. கரண்ட் ஷாக் அடிச்சிட்டு தான் எல்லோரும் சொல்லுவாங்களே தவிர வோல்டேஜ் வந்து ஷாக் அடிச்சிச்சுன்னு யாருமே பேச்சு வழக்கெலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 0.1 ஆம்ப்ஸ் அதிகமானாலே அது டேஞ்சர் தான். ஓகேவா, அதனால அது ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் எப்போதுமே. இன்கேஸ் நம்ம வீட்டில் நியூட்ரல் கிடைக்கலன்னா கூட தேவைப்பட்ட எர்த்தை கூட டெம்பரரி நியூட்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் அது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, டெம்பரரி சொல்யூஷன் மட்டும்தான். இப்போ நீங்கள் திருவிழாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஸ்ட்ரீட் லைட் வச்சுருப்பாங்க. ஸ்ட்ரீட் லைட்டில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வயர் தான் ஒரு லைட்டுக்கும் இன்னொரு லைட்டுக்கும் கனெக்ட் ஆகிருக்கும், இன்னொரு வயர் இருக்காது. எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸாக இருந்தாலும் சரி, ஒன்று அது ஏசி சோர்ஸாக இருந்தால் ஃபேஸ் நியூட்ரலுங்கிற ரெண்டு கண்டிப்பாக இருந்தாகணும், டிசி சோர்ஸாக இருந்தால் ப்ளஸ் மைனஸுங்கிற ரெண்டு கரண்ட்டாக இருந்தாகும். இது ரெண்டும் ஜாயின் ஆனால் மட்டும்தான் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும், சர்க்கியூட் க்ளோஸ் ஆனால் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இது பேசிக் எலக்ட்ரிக்கல் பிரின்சிபல், இதை மாற்றவே முடியாது. ஓகே, ஸோ அவங்க அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபேஸ் லைனை மட்டும் வந்து காமனாக வாங்கிட்டு வந்துட்டு நியூட்ரலுக்கு பதிலாக எர்த்தை வந்து அந்தந்த இடத்துல சின்ன சின்ன ராடை இறக்கி, ராடோ ஒரு கம்பியோ இறக்கி அந்தந்த இடத்துல எர்த்திங் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் ரியல் லைஃபுக்கு அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ரியல் லைஃபுக்கு அட்வைசபிள் இல்லை அப்படின்னா என்ன மீனிங் சொல்லலாம் அப்படின்னா, நான் புதுசாக வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கடையில் என்ன சொல்லுவாங்க, அந்த ஃப்ரிட்ஜுக்கு கண்டிப்பாக எர்த்து வேணும் இல்லாட்டி ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நான் அந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு எர்த்ராடு பண்ணுறேன். ஓகேவா, ஒரு வாட்டர் ஹீட்டர் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கேன், அதுக்கும் எர்த்து வேணும். அப்போ அந்த வாட்டர் ஹீட்டர் கிட்ட எர்த்ராட் பண்ணுறேன், அதே மாதிரி ஏசி ஒன்று வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு எர்த்ராட், தனித்தனியாக ஒரு எர்த்ராட் வந்து நான் பதிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு லீக்கேஜ் எனர்ஜி வரும்போது வீடு ஃபுல்லாக ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லலாம், மழை நேரங்களில் செவ்வறு தொட்டா சில வீடுகளில் எர்த் அடிக்கும், கவனிச்சிருப்பீங்க. அதுக்கு ரீசன் வந்து இது தான், எர்த்திங் ப்ராப்பராக இல்லாதது தான் அதோட மீனிங். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இபியில் இபி பாக்ஸுக்கு கீழேயே எர்த்ராட் பதிச்சு வீட்டோட எங்கெங்கெல்லாம் எர்த்து தேவையோ அது எல்லாத்தையும் காமன் பண்ணி கொண்டு வந்து அந்த இடத்துல பதிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் அந்த எர்த்ராடு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய புழங்கக்கூடிய இடங்களில் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அதுக்கு எர்த்திங்க்கு தண்ணி தான் ரொம்பவே சப்போர்ட்டட் எனர்ஜி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் அப்ளையன்ஸ் செலெக்ஷன். ஸோ நிறைய பேர் வந்து காமனாக பண்ணக்கூடிய தப்பு வந்து நம்ம வீட்டுக்கு எந்த அப்ளையன்ஸ் செலக்ட் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. டிவி போகிறோம், கடையில் போய் டிவியை பார்க்குறோம், டிவி பார்க்க நல்லா இருக்குது, உடனே செலக்ட் பண்ணி வாங்கிடுவோம். மொபைல் ஃபோன் பார்க்குறோம், பார்க்க லுக்காக இருக்குது, டக்குன்னு வாங்கிடுவோம். அது எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணுது, அதோட லைஃப் டைம் எப்படி இருக்கும், இது எதையுமே நம்ம வந்து பெருசாக கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஓகேவா, ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பொருளோட இன்டெப்த்தை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். பேசிக்காக 1 or 2 items நீங்கள் பார்த்து பழகிட்டீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைச்சிரும். நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லலாம், இந்த பொருளை தான் வாங்கணும், இதோட லைஃப் டைம் நல்லாயிருக்கும், ஃப்யூச்சருக்கு நான் கேரண்டி அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். அப்போ உங்களோட மதிப்பு அங்கே கண்டிப்பாக உயரும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா நீடு. நான் ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த பொருள் கண்டிப்பாக வாங்கணுமா, அந்த காஸ்ட்டுக்கு அந்த பொருளை வாங்கணுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைன் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், எல்லாருமே மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், புதுசாக மாடலில் ஒரு மொபைல் ஃபோன் வருது, நீங்கள் ரெகுலராக வாங்க போகிற மொபைல் ஃபோன் 15,000 ரூபா பட்ஜெட் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, கடைக்காரன் வந்து விற்கணுங்கிறதுக்காக ஒரு 20,000 ரூபா மொபைலை வந்து இது நல்லா இருக்குது, இதை விட இதில் வந்து எல்லா எக்ஸ்பென்ஸும் நல்லா இருக்குது, அது இது நிறைய கதை சொல்லுவாங்க அவங்களோட பிஸ்னஸ்க்காக. ஸோ உங்கள் பட்ஜெட்டை விட அவர் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டு நீங்கள் அதை வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. ஓகே, நம்ம வாங்கிடுவோம். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, நான் அந்த 10,000 மொபைலே வாங்கியிருக்கலாம், இது பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகுது,
அதை விட இதில் வந்து பெரிய ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, ஃபீச்சர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன சில நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்திருக்கும் வாங்கி முடித்ததுக்கப்புறம். அதுக்கு பதிலாக ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வாங்க போகிற பொருள் என்ன, அதை எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் அவேர்னஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும் எப்படி, நமக்கு ஆல்ரெடி கூகுள் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கிறோம், யூடியூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட்டை போட்டு, அதுக்கு கஸ்டமர் ரேட்டிங் என்ன இருக்குது. இன்னொரு 20,000 ரூபா பொருள் சொல்கிறாங்க, நீங்கள் 10,000 ரூபா பொருள் தான் செலக்ட் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த 20,000 ரூபா பொருளுக்கும் இதுக்கும் என்ன ரிவ்யூ டிஃபரன்ஸ் போட்டிருக்காங்க கம்பெனியிலேருந்து அப்படிங்கிறத நீங்களே கம்பேர் பண்ணணும். ஓகேவா, அப்படி கம்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பொருளை வாங்கலாம், அந்த பொருளை நம்பி வாங்கலாமாங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு உங்களால் வர முடியும். நீங்களும் பெஸ்ட்டான ஒரு பொருளை வாங்குவீங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டிங். எல்லா பொருளுக்குமே ஒரு ரேட்டிங் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு காலேஜில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலேஜ் பெஸ்ட்டு காலேஜா அப்படின்னுங்கிறது ரேட்டிங். ஓகேவா, அதே போல் தான் ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ரெண்டு விதமான ரேட்டிங் சொல்லலாம். ஒன்று கஸ்டமர்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக், அது ஒரு ரேட்டிங். ரெண்டாவது எனர்ஜி ஸ்டார். ஓகேவா, கஸ்டமர் கொடுக்குற ஃபீட்பேக்னு சொல்லும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரெட்மி மொபைல் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஒரு கம்பெனி மொபைல் வாங்குறீங்க. பட் வாங்க போகும்போது எனக்கு எந்த மொபைல் வாங்கணும்னு தெரியாது, உடனே என் ஃப்ரெண்ட்டிட்ட கேட்பேன், மச்சான் இந்த மொபைல் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்போ அவன் என்ன சொல்வான், இந்த மொபைல் வாங்கு, இல்லை இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த மொபைல் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா இருக்குது, நீ வேணால் ஒரு நாள் யூஸ் பண்ணிப்பார் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கன்க்ளூஷனுக்கு வருவோம், கண்டிப்பாக அந்த மொபைல் வந்து நல்லா இருக்கும், நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும், நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அடுத்தது எனர்ஜி ஸ்டார்ங்கிறது என்னென்னா, 1-5 வரைக்கும் ஸ்டார் ரேட்டிங் எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக அதிகமாக நமக்கு எனர்ஜி கன்சப்ஷன் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டார் ரேட்டிங் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொருளோட லைஃப் டைமை ஒரு 10 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ எப்படி இருக்கும், 20 வருஷம் கழித்து அந்த பொருள் எப்படி இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி தான் அந்த ஸ்டார் ரேட்டிங் போடுவாங்க. அது எப்படி 20 வருஷம் கழித்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா புரியலே அப்படின்னு சொன்னால் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அதை இன்றைக்கி ஒரு பொருள் வாங்குறீங்க, கடையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வெறும் 5 வாட்ஸ் தாங்க எடுக்கும், நல்லா லைஃப் இருக்குங்க, நல்ல பிரைட்னஸ் இருக்குங்கன்னு சொல்கிறோம். இன்றைக்கி 5 வாட்ஸ் இருக்கிற அந்த பொருள் ஒரு 3 வருஷம் கழித்து 5 வருஷம் கழித்து அதே 5 வாட்ஸ் எடுக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பெஸ்ட் ப்ராடக்ட். 3 வருஷம் கழிச்சு 5 வாட்ஸுங்கிறது 6 வாட்ஸு, 7 வாட்ஸு, 8 வாட்ஸு, 12, 20 அந்த மாதிரி போகிறதோ, இல்லை அதோட பிரைட்னஸ் குறையிறதோ, இது ரெண்டுமே நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ். அது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருள் வந்து எனர்ஜி ஸ்டார் ரேட்டிங்கில் ரொம்ப 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 லோவில் இருக்கும், 1 ஸ்டார் 2 ஸ்டாரில் இருக்கும், இல்லாட்டி ஸ்டார் ரேட்டிங்கே இல்லாத பொருளாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வாங்கணும். ரெண்டாவது வாட்ஸ். நம்ம வீட்டில் கரண்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த வாட்ஸுங்கிற ஒரே ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அது 600 வாட்ஸ் இருக்குது, 800 வாட்ஸ் இருக்குது அப்படின்னா கரண்ட் வந்து அதிகமாக எடுக்கும். டிவி யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து 80 வாட்ஸ் அப்படின்னா கம்மியாக எடுக்கும். அதே 150 வாட்ஸ், 200 வாட்ஸ், 2000 வாட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கரண்ட் ரேட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பொருளும் வாட்ஸ் தான் நமக்கு எவ்வளோ கரண்ட் லாஸ் ஆகுதுங்கிறத டிசைன் பண்ண போது. அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஃபிக்ஸட் ஃபார்முலா, டபிள்யூ ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். ஸோ எந்த ஒரு பொருளோட வாட்ஸையும் நான் கால்குலேட் பண்ணணும், எனக்கு வாட்ஸ் என்னன்னு தெரியல அப்படின்னா, ஒன்று வோல்டேஜ் எடுத்துக்கணும், அண்டு கரண்ட் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அந்த பொருளை வாங்கும் போதே அதோட ஸ்பெசிஃபிகேஷனில் சொல்லியிருப்பான். ஒன்றும் இல்லை, உங்கள் மொபைல் ஃபோனோட பாக்ஸ் எடுத்து பாருங்கள், வாங்கும்போது அந்த அட்டைப்படி கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பான் எவ்வளோ கரண்ட் எடுத்துருக்கோம், எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க டிவி பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் வாட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வாட்ஸ் தான் நம்ம யூனிட்டு கன்சியூம் பண்ண போகுது. ஓகேங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து பல்பு யூஸ் பண்ணியிருப்போம், 60 வாட்ஸ் பல்பு, 100 வாட்ஸ் பல்பு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த பல்பு எவ்வளவு வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிள், 40 வாட் பல்பு எடுக்கிறீங்க அப்படின்னா அது டிஸ்பியூட் பண்ணக்கூடிய லுமென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 லுமென்ஸ் வந்து டிஸ்பியூட் பண்ணும். லுமென்ஸுங்கிறது ஒளி கற்றைன்னு சொல்லுவாங்க, வெளிச்சம். 450 வேவ்ஸ் வந்து அந்த பல்புலேருந்து வெளியில் வருது கோடு கோடாக. அதே மாதிரி 60 வாட்ஸ் பல்ப் எடுக்கிறீங்க அப்படின்னா அது 800 லூமன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். 75 வாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1100 லூமன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். 100 வாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1600 லூமன்ஸ் எடுக்கும். 150 வாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 2600 லூமன்ஸாக வந்து டிஸ்பேட் பண்ணும். அடுத்தது 3க்கும் இருக்கக்கூடிய கம்பேரிஷன். நம்ம வீட்டு நம்ம எல்லாருமே எல்இடி பல்பு பார்த்துருப்போம், சிஎஃப்எல் பல்பு பார்த்துருப்போம், இன்கேண்டிசன், இன்கேண்டிசன்னா குண்டு பல்பு, அதையும் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இந்த பல்புலையே நம்ம ரேட்டிங்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆரம்பத்தில் எல்லோரும் என்ன பண்ணாங்க, இன்கேண்டிசனில் பல்பு யூஸ் பண்ணாங்க, சோடியம் வேப்பர் லேம்ப் யூஸ் பண்ணாங்க, மெர்க்யூரி வேப்பர் லேம்ப் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்.
ஸோ எல்லாருக்குமே தெரியும் சோடியம் வேப்பர்லாம் இப்போ அதிகமான எனர்ஜி கன்சியூம் பண்ணும், மெர்க்யூரி வேப்பர்லாம் இப்போ அதிகமாக எனர்ஜி கன்சியூம் பண்ணும், ஹீட் அதிகமாக டிஸ்பேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே அடங்காதுங்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இன்கேண்டிசன்ட் லேம்ப், அதாவது அந்த குண்டு பல்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அதுவுமே ஓரளவுக்கு ஹீட்டை வந்து கொடுக்கும், அதே நேரத்தில் எனர்ஜி கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி கன்சப்ஷன் கம்மியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக நம்ம சிஎஃப்எல் பல்பு, கேத்தோட் ஃப்ளோரசன்ட் லேம்ப், அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இதை விட அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொன்னாங்க, இதுவும் அதிகமாக எனர்ஜி கன்சியூம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட்லி எல்இடியில் வந்து நிற்கிறாங்க. இப்போ கரண்ட்லி எல்லா இடங்கள்லையுமே எல்இடி தான் ரொம்ப 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 கம்மியான எனர்ஜி கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லி சர்வேல நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அந்த அதை பற்றி நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேப்லெட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இன்கண்டிஷன் பல்ப் எடுத்தீங்க அப்படின்னா அதோட லைஃப் டைம் ஹவர்ஸ் வந்து 1000 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி சர்வே பண்ணியிருக்காங்க. ஒரு பல்பு வாங்குறீங்க, அது 60 வாட்ஸ் பல்பாக இருக்கட்டும், 100 வாட்ஸ் பல்பாக இருக்கட்டும், 200 வாட்ஸ் பல்பாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு பல்புன்னு எடுத்தீங்கன்னா அதோட லைஃப் டைம் வந்து 1000 ஹவர்ஸ். அதே மாதிரி சிஎஃப்எல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட லைஃப் டைம் 9000 ஹவர்ஸ் இருக்கும். எல்இடி பல்பாக இருந்துச்சு அப்படின்னா அதோட லைஃப் டைம் 10000 ஹவர்ஸ் இருக்கும். அடுத்தது அது கன்சியூம் பண்ணக்கூடிய எனர்ஜியை 60 வாட்ஸில் ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஒரு 60 வாட்ஸோட இலுமினேஷன் வெளிச்சத்தை ஒரு பல்பு கொடுக்குது அப்படின்னா அப்போ நம்ம எந்த பல்பு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 60 வாட்ஸ் வெளிச்சம் வேணும் அப்படின்னா அப்போ இன்கேண்டிசன் பல்பாக இருந்தால் 60 வாட்ஸ் பல்பு தான் எடுக்கணும். அதே சிஎஃப்எல் பல்பாக இருந்தால் 14 வாட்ஸ் இருக்கக்கூடிய பல்பு எடுத்தீங்க அப்படின்னா அது 60 வாட்ஸ் பல்புக்கு ஈக்குவலாக வெளிச்சம் கொடுக்கும். அதே எல்இடி பார்த்தீங்கன்னா இதை விட 4 மடங்கு கம்மி, வெறும் 10 வாட் இருக்கக்கூடிய பல்பு எடுத்தீங்க அப்படின்னா போதும், அது ஈக்குவல் டு 16 வாட்ஸ். அப்போ நம்ம எப்படி எதை ப்ரிஃபர் பண்ணுவோம், எனக்கு 10 வாட்ஸ் பல்பே போதும் அதை ப்ரிஃபர் பண்ணுவோம். சரி, பல்பை நான் ப்ரிஃபர் பண்ணிட்டேன், பல்போட காசு 10 வாட்ஸுங்கிறது ஓகே, வாட்ஸ் கணக்குப்படி எனக்கு கம்மி, ஜிபியில் வரக்கூடிய எனர்ஜியும் எனக்கு கம்மியாக கிடைக்கும், ஓகே. பட் அந்த பல்பை நான் வாங்கக்கூடிய காசு அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா இன்கண்டிஷன் பல்பு வந்து வெறும் 20 ரூபா தான், சிஎஃப்எல் 120 ரூபா, பட் எல்இடி 85. சிஎஃப்எல் கம்பேர் பண்ணும்போது எல்இடி ஓகே காஸ்ட் வைஸ், ஆனால் இன்கண்டிஷன் பல்பை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுமே காஸ்ட் வைஸ் கூட. அப்போ என்னோட அடுத்த கொஸ்டின், காசு இது தானே கம்மி இன்கண்டிஷன், அப்போ இதை வாங்கிடலாமே 20 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். ஆனால் அதோட லைஃப் டைம் பாருங்கள், எல்இடி தான் ரொம்ப ஜாஸ்தி. இது 1000 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணும், இது 9000 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணும், இது 10000 மணி நேரம். அப்போ ஒரு தடவை நான் வந்து 85 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் யோசித்தேன் அப்படின்னா 10000 மணி நேரத்தை நான் வந்து இழக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ காஸ்ட்டையும் பார்க்கணும், அதே நேரத்தில் அதோட லைஃப் டைம் பார்க்கணும். லைஃப் டைம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒன் டைம் செலவு பண்ணுறத நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது டெய்லி காஸ்ட். டெய்லி காஸ்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் அந்த பல்புக்கு பார்த்தீங்கன்னா இன்கேண்டிசன் 2 ரூபா 16 காசு எடுக்குது. அதே இதை சிஎஃப்எல் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 5 மணி நேரத்துக்கு கால்குலேட் பண்ணியிருக்கேன், இதை 5 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 0.5 ருபீஸ் பைசையை வந்து எடுக்குது அப்படின்னா, அதே இது எல்இடி பல்பு வெறும் 3 காசு தான் எடுக்கும். ஓகேவா, 36 பைசே தான் எடுக்கும். அப்போ 36 பைசேங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த பல்போட செலவை இந்த டெய்லி காஸ்ட் வந்து நமக்கு ஓவர் கம் பண்ணிடும். அதே இது ஒரு வருஷத்துக்கு நான் கால்குலேட் பண்ணனா எனக்கு இன்கண்டிஷன் லேம்ப் டெய்லி 5 மணி நேரம் ஓடுறதா நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ 365 × 5 ஹவர்ஸ் அப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க, அப்போ 788 ருபீஸ் வந்து எனக்கு செலவாகுது. அதே சிஎஃப்எல்ஆர் இருந்தால் 184 ருபீஸ் தான் எனக்கு செலவாகும். எல்இடி பல்பு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா 131 ருபீஸ் தான் செலவாகும். இதே நான் வந்து ஒரு 50000 மணி நேரம் யூஸ் பண்ணுறதை அசியூம் பண்ணிக்கிறேன், 1 மணி நேரத்துக்கு 1 கிலோவாட் ஹவருக்கு 7 ருபீஸ். அதாவது 1 கிலோவாட் ஹவருங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஈபி மீட்டரை பொறுத்த வரைக்கும் யூனிட்னு சொல்லுவாங்கள்ல, இத்தனை யூனிட்டுக்கு இவ்வளோ காசு. இப்போ ஒரு யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா 2 ரூபா, 2 யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா 3 ரூபா, அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஜஸ்ட் அதே தான் கிலோவாட் ஹவர். நான் வந்து அந்த 2 ரூபா 3 ரூபாய்க்கு பதிலாக சும்மா ஆவரேஜாக 7 ரூபா அப்படின்னு வச்சுருக்கேன் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்காக. நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 50 காசு ஈபி பில் கட்டுவோம், அதே இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 7 ரூபா 9 ரூபான்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியை பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ நான் ஆவரேஜாக இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்காகவே சும்மா 7 ரூபா அப்படின்னு ஆவரேஜ் பண்ணி சொல்லியிருக்கேன், ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபா. ஓகேவா, ஸோ 50000 மணி நேரம் அந்த பல்பு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா எனக்கு ஆகுற செலவு 21600 ரூபா செலவாகும். அதே இது சிஎஃப்எல் இருந்தால் 5040 ரூபா செலவாகும், அது எல்இடி பல்பாக இருந்தால் 3600 ரூபா செலவாகும். இதே இது அந்த பல்பு கம்ப்ளீட்டாக 50 மணி நேரம் கம்ப்ளீட்டாக யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 50 ஹவர்ஸுங்கிறது 1 வருஷமாக இருக்கலாம், 2 வருஷமாக இருக்கலாம், 5 வருஷமாக இருக்கலாம். ஸோ டோட்டலாக 5 வருஷத்தில் நான் 50000 மணி நேரம் அந்த பல்பை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த வருஷத்துக்கு ஆகிற செலவு 50 ரூபா. அதே இதை சிஎஃப்எல் யூஸ் பண்ணுறதுனா எனக்கு 5 ரூபா 50 காசு ஆகும், எல்இடி இருந்துச்சுன்னா வெறும் 5 ரூபா தான் ஆகும். அப்போ வருஷத்துக்கே நான் 5 ரூபா தான் யூஸ் பண்ணுறேன், அப்போ எனக்கு அதுதானே ப்ராஃபிட்டு. ஸோ அந்த இடத்துல எல்இடி தான் எனக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டாக இருக்கும். அடுத்தது
அந்த பல்போட டோட்டல் ஹவர்ஸை மொத்தமாக கால்குலேட் பண்ணுங்கள் 5 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வரக்கூடிய பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 26,100 ரூபா நீங்கள் பல்புக்கு மட்டுமே செலவு பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு பல்பை ஆவரேஜாக 5 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால், அதே இது சிஎஃப்எல்லாக இருந்தால் 5,990 ரூபா யூஸ் பண்ணுறீங்க, அதே எல்இடியாக இருந்தால் வெறும் 4,500 ரூபீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ வருஷத்துக்கு எனக்கு 4,000 ரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப மிச்சம் இல்லையா, இந்த 26,000 ரூபாயை கம்பேர் பண்ணும்போது. அப்போ இடையில உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 22,000 ரூபா உங்களுக்கு வருஷத்துக்கு நீங்கள் மிச்சப்படுத்துறீங்க. அப்போ ஒரு வருஷம் உங்களால் 22,000 மிச்சப்படுத்த முடியும்னா அதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம், ட்ரெஸ் எடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியில் போகலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஹோட்டல் போகலாம், ஃபேமிலியோட வெளில போகலாம், இல்லை வேறு ஏதாவது பைக் வாங்குறதுக்கு அந்த 22,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதில் மிச்சப்படுத்துகிற எனர்ஜியை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஓகே, அடுத்தது நம்ம எல்லார் வீட்லேயும் டிவி யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் வந்து என்ன நினைக்கிறோம், பக்கத்து வீட்டில் வந்து எல்இடி டிவி வச்சுருக்கான், பெரிய டிவியாக இருக்குது பார்க்குறதுக்கு, கிளாரிட்டி நல்லா இருக்குது, ஸோ அந்த டிவியை நம்ம அதே டிவியை நம்ம வாங்கினோம்னா நம்ம வீடும் கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். அது நல்ல விஷயம்தான், ஆனால் அதுலேயுமே அந்த டிவி எப்படி செலக்ட் பண்ணுறது, அவன் 30,000 டிவி வாங்கினா அதே டிவியை நீங்கள் 15,000 ரூபாய்க்கு வாங்க முடியும், அதை விட பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் கிளாரிட்டி நீங்கள் வாங்க முடியும். ஓகேவா, அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்துக்கணும். எந்த டிவி என்ன டைப்பு, அந்த டிவியை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கணும். ஸோ டிவியில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழைய டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா கேத்தோட் ரே டிவின்னு சொல்லி ஒன்று இருந்திருக்கும், பெரிய சைஸ் மானிட்டர் இருக்கும், பின்னாடி டோ மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கும், நம்மளோட பழைய மானிட்டர் கூட அதுக்கு எக்ஸாம்பிளாக சிஆர்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய ஓல்டு ஐட்டம்ஸு, அது கன்சியூம் பண்ணக்கூடிய எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, கன்சியூம் பண்ணுற எனர்ஜியை நம்ம குறைக்கணும், வாட்ஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிசிஎஃப்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க, கோல்டு கேத்தோடு ஃப்ளோரசன் சொல்லி. ஸோ அந்த எல்இடி டிவி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எனர்ஜி கன்சியூம் பண்ணுச்சு, கொஞ்சம் பழைய சிஆர்டி மானிட்டரை விட கொஞ்சம் அது கம்மியான எனர்ஜி தான் கன்சியூம் பண்ணுச்சு. ஓகேவா, ஒரு 20-30% கன்சியூம் பண்ணுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக நான் ஃபீல் பண்ணேன். அதனால அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டாக என்ன பண்ணேன் அப்படின்னா, கம்ப்ளீட் எல்சிடி டிஎஃப்டி இருக்கக்கூடிய எல்சிடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். டிஎஃப்டினா தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படிங்கிற எல்சிடி யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன். அந்த எல்சிடி யூஸ் பண்ணும்போது எனக்கு 40% வந்து எனர்ஜி கன்சம்ஷன் வந்து கம்மியாக இருந்துச்சு. பட் அதையும் நான் இன்னும் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கரண்ட்லி எல்லா வீட்லையுமே பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கக்கூடிய எல்லாருமே எல்இடி டிவி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எல்இடி டிவினா என்ன பெருசிய விஷயமா அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சாதாரண எல்இடி பல்பு நம்ம கடையில் வாங்கக்கூடிய 1 ரூபா எல்இடி. அந்த எல்இடியை எத்தனை எல்இடிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அவுட்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா ஒரே ஒரு எல்இடி பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா இருக்கும், அதே இதை 5,000 LED 10,000 LED இல்லை 50,000 LED வாங்கும்போது அந்த எல்இடியோட காஸ்ட் வந்தீங்கன்னா வெறும் 10 பைசா தான், ஒரு எல்இடியோட காஸ்ட் வெறும் 10 காசு தான் இருக்கும். அப்போ எத்தனை எல்இடிஸ் நீங்கள் சேர்க்குறீங்களோ அதுதான் உங்களோட டிவியோட டிஸ்பிளே. இப்போ 42-inch எல்இடி டிவி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 13,000 LEDs யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு எல்இடி 10 காசுனா 13,000 LEDக்கு எவ்வளோ வரப்போகுது, மிஞ்சி போனால் 1,300 ரூபாய்க்குள்ளே தான் வரப்போகுது. ஓகேவா, ஆனால் நீங்கள் டிவியாக 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, மினிமமாக 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. சரி, வெறும் 1,300 ரூபாய் தான் செலவாகுது, எப்படி 10,000 ரூபா அந்த கால்குலேஷன் போகிறாங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி இருக்கும், பேக்ரவுண்டில் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சின்ன மதர் போர்டு இருக்கும், ஒரு SMPS இருக்கும், அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த எல்இடியோட கேசிங், எல்இடி கேசிங்னா உங்களுக்கு லுக்காக எடுத்து கொடுத்துருக்காங்கல்ல அது. இதுக்கு மொத்தமாகிற செலவே பார்த்தீங்கன்னா ஒரு 32-inch டிவிக்கு ஆகக்கூடிய செலவு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 3,500 ரூபா மேக்ஸிமம், அதுக்கு மேலே ஒரு பைசா கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க மார்க்கெட்டிங் அது இதுன்னு சொல்லி வச்சா கூட ஒரு 2,000 ரூபா செலவு பண்ணிக்கலாம், டிவியில் ஆட் கொடுக்குறாங்க, பேப்பரில் ஆட் கொடுக்குறாங்க, ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு 2,000 ரூபா செலவு பண்ணிக்கலாம் ஒரு டிவிக்கு. மொத்தமாக சேர்த்தா 5,000 ரூபா தான் அந்த டிவியே செலவாகும். ஆனால் நம்மக்கிட்ட 15,000த்துலேருந்து 20,000 ரூபா நம்மக்கிட்டேருந்து வாங்குறாங்க. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு டிவி மேனுஃபேக்சரிங்லன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ எந்த டிவி நீங்கள் செலக்ட் பண்ணணும், எந்த பிராண்டட் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலிமா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது டிவி, டிவி சைஸை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸை பொறுத்து இன்ச்சஸை பொறுத்து அது கன்சியூம் பண்ணக்கூடிய வாட்ஸ் வந்து வேரி ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மான்னு ஒரு டிவி கொண்டு வந்தாங்க, அந்த பிளாஸ்மா டிவி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு டிட்டோவாக எல்இடி டிவி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது பிளாக் அண்ட் ஒயிட்டை கால்குலேட்டாக வச்சு கொண்டு வரும். பிளாக் அண்ட் ஒயிட்டை கால்குலேட்டாக வச்சு அப்படின்னா எல்இடியில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான
செட்டப் எல்இடிஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ரெட் கலர், கிரீன் கலர், எல்லோ கலர், தென் பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லும்போது ஒயிட்டு ஒயிட் எல்இடி தான் இருக்கும், ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பிளாக் அப்படின்னு அச்சீவ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஆர்ஒய்பின்னு சொன்ன இல்லையா, ரெட்டு எல்லோ கிரீனு, இதுக்கு தனித்தனியாக எல்இடி யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, தனித்தனியாக எல்இடி யூஸ் பண்ணும்போது நமக்கு கிளாரிட்டி நல்லா இல்லை, கண்ணாமல் டிஸ்பிளே வந்து உடையுது அப்படின்னு சொல்லும்போது ஒரே எல்இடியில் இது மூணே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஆர்ஒய்பிக்கு காமனாக ஒரு எல்இடி கொண்டு வந்தாங்க. அந்த எல்இடியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நாலு பின் இருக்கும், ஒரு பின்னை வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, கிரவுண்டாக சப்ளையில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்க மூணு பின்னில் எந்த பின்னில் நீங்கள் வோல்டேஜ் கொடுக்குறீங்களோ அந்த எல்இடி மட்டும் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆறுக்கு இருக்கக்கூடிய பின்னுக்கும் கிரவுண்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ரெட் கலர் எரியும், ஜிக்கும் கிரவுண்டுக்கும் கொடுத்தீங்கன்னா க்ரீன் எரியும், ஒய்க்கும் கிரவுண்டுக்கும் கொடுத்தீங்கன்னா எல்லோ எரியும். அதை வச்சு உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் கிடைச்சிச்சு. அதுதான் உங்கள் உங்கள் டிவியில் தெரியக்கூடிய கலர் டிவின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் அதுதான். இப்போது சிஆர்டி மானிட்டர் இருந்ததுன்னா, ஒரு 15 இன்ச் மானிட்டர் இருந்ததுன்னா 65 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும். அதே 17 இன்ச் மானிட்டர் இருந்தால் 75 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும். அதே இது ஒரு எல்இடி டிவி எடுத்தீங்க அப்படின்னா 15 இன்ச் எல்இடி டிவி 18 வாட் தான் கன்சியூம் பண்ணும். அதே எல்இடியாக இருந்தால் 15 வாட்ஸ் தான் கன்சியூம் பண்ணும். ஸோ 65 வாட்ஸ் கன்சியூம் பண்ணுற இடத்துல நம்ம 15 வாட்ஸ் கன்சியூம் பண்ணிச்சுன்னா நமக்கு மிச்சம் இல்லையா, நம்ம சாதாரண பல்பு போடுறதுக்கான எனர்ஜி தான். இல்லை எனக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து நான் 32 இன்ச் தான் நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை கால்குலேட் பண்ணுங்கள், பிளாஸ்மா டிவியாக இருந்தால் 160 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும், எல்இடி டி எல்சிடி டிவியாக இருந்தால் 70 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும், எல்இடி டிவியாக இருந்தால் 55 வாட்ஸ் தான் கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த ரேட்டிங்கை வச்சு நான் எந்த டிவி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா எல்சிடி அண்ட் எல்இடி டிவி தான் ரெண்டுமே காம்படிஷனில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது ரெண்டை தான் நீங்கள் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணணும், எந்த டிவி நான் வாங்கணும் புதுசாக வாங்க போகிறேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் டிவி வாங்கிட்டேன், அதில் எனக்கு ஒரு காமனான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டில் வந்து 48 இன்ச் டிவி வச்சுருந்தான், ஆனால் நான் வந்து அதே 48 இன்ச் டிவி வாங்கும் போது என்கிட்ட எனக்கு வந்து அது லுக் அண்ட் ஃபீல் நல்லா இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஆனால் அவன் வீட்டில் அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. சரி, அவன் வீட்டில் இருக்க டிவியை கொண்டு வந்து என் வீட்டில் வச்சு நல்லா இருக்கான்னு பார்த்தா அப்பவும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். காரணம் என்னென்னா, ஒவ்வொரு டிவி வாங்கும் போதும் அதுக்கு டிஸ்டன்ஸ் கவரேஜ்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்கள் வீடு வந்து ஒரு எக்ஸாம்பிள் 8x8 இருக்கக்கூடிய ரூமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் 64 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் வாங்கும்போது மேக்ஸிமம் போனீங்கன்னா 32 இன்ச் டிவி ப்ரிஃபரபிள் அந்த வீட்டோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஓகேவா, அதே இது உங்கள் வீடு வந்து ஒரு 15x15 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ரூம் இருக்குது, ரூமோ ஹாலோ இருக்குது அப்படின்னா அப்போ 42 இன்ச் இருக்கக்கூடிய டிவி ப்ரிஃபரபிள். அதுமாதிரி ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிவியை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த டிவியோட கிளாரிட்டியை உங்களால் உணர முடியும், உங்களுக்கு அந்த டிவி வாங்கினதுக்கு ஒர்த்தபுளாகவும் இருக்கும். அடுத்தது, நம்ம எல்லாருமே டெஸ்க்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா இருக்கல அதிகமான எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணும். ஒரு டெஸ்க்டாப் வாங்குறீங்க அப்படின்னா அது சிஆர்டி மானிட்டராக இருக்கட்டும் இல்லை எல்இடி மானிட்டர் இருக்கக்கூடிய டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும். ஸோ டெஸ்க்டாப்னு சொல்லும்போது அதில் என்னென்ன வரும் உங்களுக்கு, ஒரு மானிட்டர் வந்துடும், ஒரு சிபியூ வரும், கீபோர்டு மவுஸு, தேவைப்பட்டால் யூபிஎஸ் வச்சுருந்தீங்கன்னா யூபிஎஸ் கனெக்ட் ஆகும். ஓகேவா, இது எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60லேருந்து 300 வாட்ஸ் வரைக்கும் எனர்ஜி கன்சியூம் பண்ணும். அது டிபெண்ட் அப்பான் கம்பெனி பொறுத்து, எல்ஜி, தோஷிபா, சாம்சங் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா, ஹெச்எல், ஹெச்பி, அந்த டெஸ்க்டாப் கம்பெனிஸை பொறுத்து இந்த வாட்ஸ் வந்து வேரியேஷன் இருக்கும். ஆனால் மினிமம் 60 வாட்ஸ்லேருந்து 300 வாட்ஸுக்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஆவரேஜாக வந்து இப்போ வர டிவி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் வந்து 100 வாட்ஸ் கன்சியூம் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதே இதை லேப்டாப் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 100 வாட்ஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு அடக்கம் வரும். அதிகமாக போச்சுன்னா என்னோட அசம்ஷன் ஒரு 60 வாட்ஸுக்குள்ளே ஒரு லேப்டாப் வந்து பக்காவாக ஒர்க் ஆகிடும். ஆவரேஜாக ஒரு 14லேருந்து 15 இன்ச் லேப்டாப் இருந்தால், நம்ம அதிகமாக கையில் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா 14 to 15 இன்ச் லேப்டாப் தான் அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். அது கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்பாக இருக்கட்டும், ப்ரைவேட் லேப்டாப்பாக இருக்கட்டும், அவ்வளோ தான் யூஸ் பண்ணுவோம். அந்த லேப்டாப் மேபி பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணும்போது அது எடுத்துக்கூடிய கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20% அதிகமாக எடுத்துக்கும். அதே ரன்னிங் டைம் இப்போ சார்ஜிங் மட்டும் பண்ணிங்கன்னா 10லேருந்து 20% வந்து அதிகமாக எடுத்துக்கும். அப்போ 70 வாட்ஸ் 80 வாட்ஸ் எடுத்துக்கும். ரன்னிங்லேயும் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ 80 to 90 வாட்ஸ் எடுத்துக்கும். ஆனால் பேட்டரியை வந்து வெறும் பேட்டரியில் மட்டும் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா 20லேருந்து 100 வாட்ஸ் தான் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
ரன்னிங்கில் வந்து எப்போவுமே சார்ஜ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தான் பேட்டரியோட லைஃப் டைம் வந்து நல்லா இருக்கும். நம்ம மொபைலில் கூட சொல்லுவாங்கள்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணால் சார்ஜ் சீக்கிரம் ஏறும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ ரீசன் வந்து அதுதான். ஏன்னா ரன்னிங்கில் நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா என்னாகும், சார்ஜுக்கு ஒரு வாட்ஸ் எடுத்துக்கும், நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு ஒரு வாட்ஸை யூட்டிலைஸ் பண்ணும். அப்போ ரெண்டு வாட்ஸும் உங்களுக்கு ஆட் ஆகும் போது டோட்டல் வாட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதாவது ஏ பிளஸ் பி அப்படிங்கிற மாதிரி, ஏங்கிறத சார்ஜிங்கான வாட்ஸ்னு எடுத்துக்கோங்க, பிங்கிறத உங்கள் ரன்னிங்கான வாட்ஸ்னு எடுத்துக்கோங்க. ரெண்டு சேர்ந்துச்சுன்னா மேக்ஸிமம் வாட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த மேக்ஸிமம் வாட்ஸை உங்கள் ஈபியில் இருந்தால் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க. அடுத்தது செல்ஃபோன், எல்லாருமே செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ அந்த செல்ஃபோன் வந்து எப்படியெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணுறோம், ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டால் சீக்கிரமாக சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவோம். ஏரோப்ளேன் மோடில் போட்டு செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுறோம். சில பேர் மொபைலை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே சார்ஜ் போடுவோம். இது மூணில் ஏதாவது ஒரு வேலைகளை நம்ம வந்து கண்டிப்பாக செய்வோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த பேட்டரியோட லைஃப் டைம் ரொம்ப நாள் உழைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ரூல் என்ன அப்படின்னா, கூடிய மட்டும் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போடணும், இல்லைன்னா ஏரோப்ளேன் மோடில் போட்டு சார்ஜ் போடணும். ஏன் அப்படி சொல்கிறேன், அப்போ எனக்கு வரக்கூடிய முக்கியமான கால்ஸ் எல்லாம் கட் ஆகிடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பண்ணும்போதோ இல்லை ஏரோப்ளேன் மோடில் போட்டு பண்ணும்போதோ உங்களுக்கு அந்த டவர் இருக்குல்ல, அதுக்கு தேவையான எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறது குறையும் ஓகேவா. அப்போ வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, நோட்டிஃபிகேஷன்லாம் வருது அப்படின்னா அது அதுக்கு பேட்டரி கன்சியூம் ஆகுறது எல்லாமே குறையும். ஸோ பேட்டரியோட வேலை வெறும் சார்ஜிங் பர்பஸில் மட்டுமே தான் இருக்கும். நீங்கள் வழக்கமாக ஏரோப்ளேன் மோட்லெலாம் போடாமல் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 2 மணி நேரம் ஒரு ஆவரேஜாக ஒரு மொபைல் சார்ஜ் ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக வரதுக்கு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோ இல்லை ஏரோப்ளேன் மோடில் போட்டோ பண்ணும்போதோ 1.5 மணி நேரமோ 1 மணி நேரமோ தான் உங்களுக்கு சார்ஜிங் ஆகும். அப்போ மீதி அரை மணி நேரத்துக்கான எனர்ஜி உங்களுக்கு மிச்சமாகும், ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்கும், பேட்டரியோட லைஃப் டைமும் நல்லா இருக்கும். ஒரு மொபைல் ஃபோன் ஆவரேஜாக 2லேருந்து 2 to 6 வாட்ஸ் தான் வந்து ஆவரேஜாக எடுக்குது அப்படின்னு சொல்லி கன்சியூம் பண்ணுறாங்க. அதே இது நீங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாமல் சார்ஜ் போட்டிங்கன்னா, அதாவது இந்த ஏரோப்ளேன் மோடு சொன்னேன் இல்லையா, அதுலேயோ சுவிட்ச் ஆஃப் பண்ணியோ பண்ணிங்க அப்படின்னா 0.1 to 0.5 வாட்ஸ் தான் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் மொபைல் ஃபோனை யூசேஜே இல்லாமல் நான் சார்ஜ் போடும்போது எனக்கு 1 வாட்டுக்கு கீழே தான் எனர்ஜி கன்சியூம் பண்ணுது. அப்போ இதன் மூலயமாவும் நீங்கள் எனர்ஜி சேவிங் பண்ண முடியும். இது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்லவா, 1 வாட்டுக்கு நீங்கள் 2 ரூபா வந்து செலவு பண்ணுறதா அசியூம் பண்ணிக்கோங்க. 1 வாட்ஸ் எனர்ஜி யூஸ் பண்ணுறதுக்கு 2 ரூபா அப்படின்னு ஆவரேஜாக அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ சாதாரணமாக நான் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே நான் சார்ஜ் பண்ணுறேன். யூசேஜில் 2 டைப் சொல்லியிருக்கேன். ஒன்று மொபைலில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இல்லை ஃபோன் பேசிக்கிட்டு நீங்கள் சார்ஜ் போடுறது ஒரு யூசேஜ். 2வது யூசேஜ் மொபைல் ஆனில் வச்சுருக்கீங்க, டவர்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் வந்தால் எல்லாமே ரிசீவ் ஆகிட்டே இருக்குன்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆன் தான். அப்போ மேக்ஸிமம் 6 வாட் அச்சீவ் பண்ணிக்கோங்க. அப்போ 6 into 2 12 வாட்ஸுக்கான, அதாவது 12 ருபீஸ் நீங்கள் செலவு பண்ணுறீங்க 1 ஹவர் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதே இது ஃபோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் சார்ஜ் போட்டிங்க, ஏரோப்ளேன் மோடில் அந்த மாதிரி சார்ஜ் போட்டிங்கன்னா 1 வாட்டுக்கு கீழே தான் எனர்ஜி கன்சியூம் பண்ணுது. அப்போ 1 வாட்டே எனர்ஜி கன்சியூம் பண்ணுறதா நீங்கள் நினச்சா கூட 2 ரூபா தான் செலவாகுது, மீதி 10 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் 1 ஹவரில். அடுத்தது கிலோ வாட் ஹவர். நம்ம ஈபி பில் கட்டும்போது யூனிட்டில் சொல்கிறோம் இல்லையா, 1 யூனிட்டு 2 யூனிட்டுன்னு சொல்லிட்டு, அதை எப்படி நான் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்ளையன்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா பவர் இன்ட்டு டைம். ஸோ நம்ம ஆளுங்களுக்கு பேசிக்காக ஃபார்முலான்னு சொல்லிட்டாலே ஒரு பயம் வந்துடும் எல்லாருக்குமே, அதை எப்படா நான் மனப்பணம் பண்ணுறதுன்னு. ஸோ பேசிக்காக ஒரு 5 ஃபார்முலா, அதுதான் நம்ம லைஃப்பில் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த 5 ஃபார்முலாவை நீங்கள் மனப்பணம் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் வேறு எதை பற்றியும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் 1st ஃபார்முலா வாட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, 2வது எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது. இந்த 2 ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க அப்ளையன்ஸ் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். புதுசாக வாங்குற அப்ளையன்ஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம், ஏ இந்த அப்ளையன்ஸ் வந்து வேணாம், இது வந்து காஸ்ட் அதிகமாகும், வாட்ஸ் அதிகமாக இருக்குது, இதை விட இந்த அப்ளையன்ஸ் வாங்கு உனக்கு எனர்ஜி கன்சப்ஷன் நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் சொல்லும்போது அவன் அந்த அப்ளையன்ஸை உங்கள் பேச்சை கேட்டு வாங்கி யூஸ் பண்ணனா அவங்கள ஒரு பெரிய ஆளாக பார்ப்பான். ஏ அவன் கரெக்டாக சொன்னான்டா, உண்மையில் நல்லா படிச்சிருக்கான், நல்ல நாலேஜ் பர்சனாக இருக்கான், அவங்ககிட்ட எதுவாக இருந்தாலும் நம்ம சஜஷன் கேட்கலாம், கரெக்டாக சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவன் உங்களோட இன்னொரு 2 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அவங்க முன்னாடி ஒரு பெரிய ஆளாக தெரிவிங்க. அதுக்கு இதை கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிலோவாட் ஹவர், அதாவது பவர் ஓகேவா, கிலோவாட் ஹவர் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எனர்ஜியை வந்து கிலோவாட் ஹவருங்கிற பேரில் சொல்லுவாங்க, பவரை வந்து கிலோ வாட்ஸ்னு சொல்லுவாங்க, டைமை வந்து ஹவர் பேசிஸ் தான் சொல்லுவாங்க. அப்போ 1 கிலோவாட்டுங்கிறது 1000 வாட்ஸ் சேர்ந்தது 1 கிலோவாட். இப்போ 60 வாட்ஸ் பல்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை 100 வாட்ஸ் பல்பு ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா,
பத்து மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1000 வாட்ஸ் வரும். அப்போ 10 மணி நேரம் அந்த பல்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க 100 வாட்ஸ் அப்படின்னா 1 கிலோவாட் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹவருங்கிறது 3600 செகண்ட்ஸ், 1 ஹவருங்கிறது 3600 செகண்ட்ஸ். 60 செகண்ட்ஸ் இன்ட்டு 60 மினிட்ஸ், அதுதான் 1 ஹவர்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ 1 கிலோவாட் ஹவர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஈபி மீட்டரில் 1 யூனிட்னு கன்சியூம் ஆகும். இந்த ஃபார்முலாவை கரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 100 வாட் பல்பு 10 மணி நேரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1000 வாட்ஸ்னு கன்சிடர் ஆகும். 1000 வாட்ஸுங்கிறது வந்து 1 கிலோவாட்டுங்கிறதுக்கு ஈக்குவல். ஓகேவா? 1 கிலோங்கிறது 1000 இல்லையா? அப்போ 1 கிலோவாட்டுக்கு ஈக்குவல். 1 கிலோவாட் நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா எனர்ஜி மீட்டரில் அது 1 யூனிட்டாக கன்சியூம் ஆகும். அப்போ 1 யூனிட்டுக்கு நீங்கள் 2 ரூபா எலக்ட்ரிக் பில் கட்டுறீங்களா, 5 ரூபா எலக்ட்ரிக் பில் கட்டுறீங்களாங்கிறத நீங்கள் அங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? என்ன மாதிரியெல்லாம் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம்? சின்ன சைஸு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா பெரிய சைஸு இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜஸ் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா டபுள் டோர் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனில் மார்க்கெட்டில் ஃப்ரிட்ஜஸ் இன்றைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ். ஓகேவா? அதில் எந்த ஃப்ரிட்ஜை நான் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் அந்த ஃப்ரிட்ஜ் எவ்வளோ வாட்ஸ் கன்சியூம் பண்ணுது. மினிமமாக ஒரு பேசிக் ஃப்ரிட்ஜ் எடுக்கிறீங்க, ஒரு 3 ரேக் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, ஒரு சென்ட்ரலைஸ்டு கூலிங் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 லேருந்து 250 வாட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஒரு பிராண்டட் கம்பெனி, ஒரு எல்ஜி அந்த மாதிரி பிராண்டட் கம்பெனி எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த எனர்ஜி ஸ்டாரையும் நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கக்கூடிய காஸ்ட்டு, அந்த ஃப்ரிட்ஜ் உங்கள் வீட்டில் அடக்கமாக இருக்குமா, ஒரு மூலையில் இருக்கும்போது அந்த ஸ்பேஸுக்கு கரெக்டாக செட் ஆகுமா, இது எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ரிட்ஜ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு முழு நாள், ஏன்னா ஃப்ரிட்ஜை எடுத்தீங்க அப்படின்னா டெய்லி ரன் ஆகிட்டே தானே இருக்குது. ஸோ அப்போ 24 ஹவர்ஸ் ஒரு ஃப்ரிட்ஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 லேருந்து 2 கிலோவாட் ஹவர் அது யூஸ் பண்ணிக்கும். அப்போ 2 கிலோவாட் ஹவர்னு சொல்லும்போது 2 யூனிட் அந்த ஃப்ரிட்ஜு ஒரு நாளைக்கு எனர்ஜி கன்சியூம் பண்ணும். அப்போ 1 யூனிட்டுக்கு நீங்கள் 2 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ 2 யூனிட்டுக்கு 6 ரூபா யூஸ் பண்ணுறீங்க. அப்போ ஒரு மாதத்தில் 30 நாள். அப்போ ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 30 × 6. ஓகேவா? டோட்டலாக 180 ருபீஸ் வந்து உங்கள் வீட்டில் மாதம் மாதம் ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் ஈபி பில் கட்டுறீங்க. ஓகேவா? நான் சொல்கிற கால்குலேஷன் கரெக்டாக யோசிச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 யூனிட் ஃப்ரிட்ஜுக்கு கன்சியூம் பண்ணுது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 60 ரூபா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஃப்ரிட்ஜ் கன்செப்ஷன் அண்டு டொமஸ்டிக் ஃப்ரிட்ஜ் கன்செப்ஷன் ரெண்டு இருக்குது. டொமஸ்டிக்ங்கிறது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு, கன்வென்ஷனல்ங்கிறது கடைகள்லையோ இண்டஸ்ட்ரியிலையோ யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜு. கடைகள்லையோ இண்டஸ்ட்ரியிலையோனா எப்படி அப்படின்னா, கடைகளில் போனீங்கன்னா ஒரு ஓப்பன் ஃப்ரிட்ஜ் இருக்கும். நீங்கள் அந்த பீவரேஜஸ் கோகோ கோலா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியிலேருந்து பார்த்தா தெரியும் இல்லையா, அது எல்லாமே கன்வென்ஷனல் ஃப்ரிட்ஜு. அதே இது என்ன சொல்லலாம், நம்மளோட ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்குறீங்கல்ல, அப்போ ஐஸ்கிரீம் வாங்கும்போது ஒரு டப்பா மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஓகேவா? அந்த ஃப்ரிட்ஜும் வந்து கன்வென்ஷனல் ஃப்ரிட்ஜு. அது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 800 லேருந்து 1200 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் ஆகும். அதில் ஒரு நாளைக்கு வரக்கூடிய வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. அந்த வேஸ்டேஜ்னு சொல்கிறது வந்து அவங்க என்னென்னா அந்த ஃப்ரிட்ஜை திறந்து மூடுறாங்கல்ல, அதுதான் அந்த வேஸ்டேஜ்னு சொல்லி சொல்கிறது. ஸோ நம்ம நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் 100 லேருந்து 250 வாட்ஸ் தான் மேக்ஸிமம். சில பேர் வந்து சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு மளிகை கடை இருந்துச்சு, அந்த மளிகை கடை க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரிட்ஜு வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிது, அதனால் அந்த ஃப்ரிட்ஜை நான் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த காசு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்பவே தப்பான விஷயம். அந்த ஃப்ரிட்ஜை கொண்டு வந்து வீட்டில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா மாதம் மாதம் நீங்கள் கட்டுற எலக்ட்ரிக் பில்லில் எக்ஸ்ட்ராவாக 200 ரூபா நீங்கள் பே பண்ணுவீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த வாட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? இன்னொன்று, நான் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன், ஆனால் வந்து எனக்கு ஆரம்பத்தில் ஃப்ரிட்ஜ் வாங்கினப்போ நல்லா என்ன சொல்ல எனர்ஜி வந்து மிச்சமாக இருந்துச்சு. அப்புறம் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஃப்ரிட்ஜு மட்டுமே மாதமாக 300 ரூபா 400 ரூபா எக்ஸ்ட்ரா சாப்பிடுது அப்படிங்கிறத நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணலாம். அதுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை எப்படி ரெமெடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டிலே நீங்கள் பெருமையாக பேசுவாங்க, என் பையன் போய் படிச்சிருக்கான், அதனால் அவங்க நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அவனால் என் வீட்டில் எலக்ட்ரிக் பில் வந்து கம்மியாக செலவாயிருக்கு அப்படிங்கிறத உங்கள் வீட்லேயும் சொல்லுவாங்க. நீங்களும் நாளைக்கு உங்களோட லைஃப்பில் அதை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பிஸ்னஸாக யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷனுக்கும் இது உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு ஃப்ரிட்ஜு வந்து 130 வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன்.
எயிட் ஹவர்ஸ் வந்து அந்த ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுறதா அசியூம் பண்ணிக்கலாம் வித் 33% டியூட்டி சைக்கிள். அது என்ன 33% டியூட்டி சைக்கிள் அப்படின்னா, இந்த வார்த்தையை அது என்ன 33% டியூட்டி சைக்கிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நான் பேசுறது கேட்குதா? கிளியராக இருக்குல்ல? ஓகே, இப்போ 33% டியூட்டி சைக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு பொருளுக்கும் ஆன் டைம் ஆஃப் டைம்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் பிடபிள்யூஎம்னு சொல்லுவாங்க, பல்ஸ் வித் மாடுலேஷன் படிச்சிருப்பீங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆன் டைம் ஆஃப் டைம் ரெண்டும் சேர்ந்தது தான் பிடபிள்யூஎம். இங்கே டியூட்டி சைக்கிள்ங்கிறது என்னென்னா, எந்த ஒரு டியூட்டி சைக்கிளும் 60 செகண்ட்ஸுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க, ஒரு நிமிஷத்துக்கு தான் டியூட்டி சைக்கிள்ங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 33% ஆன் ஆகும், மீதி டைம்ஸ் ஆஃப் ஆகும். அதாவது 60 செகண்டில் 33 போச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 27. அப்போ 27 செகண்ட்ஸ் வந்து ஆஃபில் இருக்கும், 33 செகண்ட்ஸ் வந்து ஆனில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கால்குலேஷன். அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது கன்ஃபியூஸ்ட் ஆகுது அப்படின்னா, இன்னும் சிம்பிளாக கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் ஓடும்போது 24 மணி நேரமும் அது ஃப்ரிட்ஜ் ஓடுது, ஆனால் கம்ப்ரஸர் எவ்வளோ நேரம் ஆன் ஆகுது? ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரம் தான் ஆனில் இருக்கும். ஒரு 1/2 ஹவர் ஆன் ஆகும், திருப்பி ஆஃப் ஆகிடும், திருப்பி ஒரு 4 மணி நேரம் கழிச்சு கம்ப்ரஸர் ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது உங்களோட கூலண்ட் பாயிண்ட்டை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஃப்ரிட்ஜை மறுபடியும் கூல் பண்ணும். ஆஃப் ஆகுற டைமில் உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சென்சார் அந்த ஃப்ரிட்ஜ் வந்து எவ்வளோ நேரம் ஆஃபில் இருக்குது, டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ ஃப்ரிட்ஜ் ஆன் ஆகுற டைம் பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ரஸர் ஆன் ஆகுற டைம் 33% தான் ஒரு நாளைக்கு ஆனே ஆகுது. அப்போ 130 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜு 8 மணி நேரம் ஓடுறத அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1040 வாட் வந்து யூஸ் பண்ணுறீங்க, கிலோ வாட்ஸ். அப்போ 1040 யூனிட் வந்து, அதாவது 1040ங்கிறது டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா 1.04. அப்போனா ஒரு நாளைக்கு 1 யூனிட்டு உங்களுக்கு ஃப்ரிட்ஜு யூஸ் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 1.5 யூனிட் யூஸ் ஆகும். அதே இதை நீங்கள் வருஷத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா, 365 டேஸ் ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 50 காசு நம்ம வீட்டுக்கு போடுறாங்களே, ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 2000 ரூபா 3 ரூபான்னு சொல்கிறாங்களே, அப்படி கால்குலேட் பண்ணிங்க ஒரு வருஷத்துக்கு உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் 9,045 ருபீஸ், நியர்லி 1000 ருபீஸ் வந்து ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. இபி பில்லாக வருஷத்துக்கு 1000 ரூபா நீங்கள் எடுத்து வச்சிடணும் உங்கள் வீட்டிலேருந்து. ஓகேவா? சரி, இந்த 1000 ரூபாய் நான் என்னால் குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்படி குறைச்சேன்னா என்ன, அட்லீஸ்ட் ஒரு 200-300 ரூபா குறைஞ்சிச்சுன்னா எனக்கு லாபம் தானே அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. சில பேர் 200-300 ரூபா குறையிறதுனால எனக்கு என்ன பெருசாக நட்டமாக போகுது அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரிட்ஜில் 200 ரூபா, ஏசி யூஸ் பண்ணிங்களா அதில் ஒரு 200 ரூபா, வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி ஃபேனு இதில் ஒவ்வொன்றிலையும் 100 ரூபா 100 ரூபா யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் மொத்தம் 4 அப்ளையன்ஸ் சொல்லியிருக்கேன், 4லேயும் வருஷத்தில் 100-100 ரூபான்னா 400 ரூபா மிச்சம். அந்த வருஷத்துக்கு 400 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னா நீங்கள் அந்த 400 ரூபாவில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, ஸோ அப்படி மிச்சப்படுத்தணும் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, பேசிக்கான விஷயங்கள் தான். அதை எல்லா ஃப்ரிட்ஜுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது என்னென்ன அப்படின்னா, ஃபில் த ஃப்ரீசர் பட் கிவ் த ஃப்ரிட்ஜ் சம் ஏர். நீங்கள் ஃப்ரீசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூடிய மட்டும் ஃப்ரீசரில், அதாவது ஃப்ரீசர்னு சொல்லும் போது பர்மனெண்ட்டாக அந்த என்ன சொல் கெட்டியாகக்கூடிய பொருட்கள் எல்லாமே வைப்போம் இல்லையா, அது எல்லாமே அந்த ஃப்ரீசரில் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரீசரை ஃபுல்லாக ஆக்குப்பே பண்ணக்கூடாது, கொஞ்சோண்டு ஏர் போயிட்டு வர்றதுக்கான ஃப்ரீ ஸ்பேஸ் அதில் விடணும். அப்போ தான் வந்து எனர்ஜி கன்சம்ஷன் கம்மியாகும். நீங்கள் ஏர் போகிறதுக்கு இடமே இல்லாமல் ஃபுல்லாக அந்த ஃப்ரீசர் ஃபுல்லாகவே நான் அடைச்சிட்டேன், டப்பா டப்பாவாக வச்சு அடைச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனர்ஜி கன்சம்ஷன் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, சில பேர் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் அலுமினியம் பாத்திரம்லாம் இருக்குல்ல, நம்ம கிண்ணமெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் எனக்கு இமிடியேட்டாக ஐஸ் கட்டி, ஸோ ஒரு பேசிக்காக ஒரு சீலிங் ஃபேன் எடுத்திங்கன்னா 60லேருந்து 80 வாட்ஸ் தான் அந்த சீலிங் ஃபேன் கன்சியூம் பண்ணும். இல்லை நல்ல குவாலிட்டியான சீலிங் ஃபேன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலோ அப்போ வந்து 70லேருந்து 80 வாட்ஸ் மேக்ஸிமம், எப்படி பார்த்தாலும் 80 வாட்ஸுக்கு மேலே ஒரு சீலிங் ஃபேனை ஓகே. ஸோ நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சீலிங் ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 65லேருந்து 80 வாட்ஸ் வரைக்கும் எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணும். இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய சீலிங் ஃபேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 70லேருந்து 80 வாட்ஸ் தான், அதுக்கு மேலே அது வந்து எனர்ஜி கன்சியூம் பண்ணாது. இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து லோ காஸ்ட்டில் எனக்கு சீப்பாக வந்து சீலிங் ஃபேன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
டேபிள் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே 70 to 80% கன்சியூம் பண்ணுது. சரி ஓகே, இப்போ கம்பெனி சீலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா 3000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே சீலிங் ஃபேனு எனக்கு வந்து 1000 ரூபா கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் லோக்கலில் வாங்கிட்டேன், இது நல்ல ஸ்பீடாக போகுது, அதே அளவுக்கு நல்ல ஸ்பீட் இருக்குதா, நான் 1000 ரூபா மிச்சப்படுத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் அதுதான் ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி சீலிங் ஃபேன் சொல்லும்போது ஸ்டார் ரேட்டிங் இருக்கும் அந்த இடத்துல. அப்போ ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய இதில் காயிலோட கண்டென்ட்டு, அந்த எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டரோட கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஐட்டமில் லைஃப் டைம் நல்லாயிருக்கும், எனர்ஜி கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். அதே லோக்கலில் சீப் ரேட்டில் சீலிங் ஃபேன் வாங்கினீங்க அப்படின்னா அதில் காயில் கண்டென்ட் குவாலிட்டி எடுத்துக்க முடியாது. நான் அதுக்காக லோக்கல் பிராண்டை குறை சொல்லி சொல்லலை, பட் பிராண்டட் ஐட்டம்ஸில் சொல்லும்போது அவனோட கம்பெனி பேரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பான், நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸாக அதில் கனெக்ட் பண்ணியிருப்பான். அப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக நமக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் அவுட்புட்டை சீக்கிரமாக எடுத்து கொடுக்கும். ஓகேவா, எனர்ஜி கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். சரி, இப்போ நான் 70லேருந்து ஒரு 80 வாட்டுக்கு கூட ஒரு சீலிங் ஃபேன் எடுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா போட்டிருப்பேன், 70 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சீலிங் ஃபேன் கண்டினியூஸாக 12 மணி நேரம் ஓடுறதை அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ எனர்ஜியோட ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன், எனர்ஜி ஈக்குவல் டு வாட்ஸ் இன்ட்டு வாட் அவர். அப்போ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 8400 வாட் அவர் கிடைக்கும். அப்போ 8400 வாட் அவரை டிவைட் பை 1000 பண்ணிங்கன்னா 0.84 கிலோவாட் அவர் வந்து நமக்கு எனர்ஜியாக கிடைக்கும். ஸோ 0.84 கிலோவாட் அவருங்கிறது 1 வாட்ஸுக்கு கீழே, ஓகேவா, 1 யூனிட்டுக்கு கீழே. அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 12 ரூபா அதுக்கு கீழே தான் வந்து ஈபி பில் ஒரு நாளைக்கு நமக்கு செலவாகுது. ஓகே, ஒரு நாளைக்கு 12 ரூபாய்க்கு கீழே தான் வருது. அப்போ 10 ரூபான்னு கூட நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். அப்போ மாசத்துக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா 300 ரூபா தான் எனக்கு கரண்ட் பில் செலவாகுது. ஓகே, 300 ரூபாங்கிறது ஓகே, ரீசனபிள் ரேட் தான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இந்த 300 ரூபாயுமே இன்னும் கம்மியாக பண்ணால், 250 ரூபா கட்டினா, 200 ரூபா கட்டினா எனக்கு இன்னும் லாபம் தானே ஒரு மாதத்தில் அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணுறேன். அப்போ அதுக்கு எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா மாதம் மாதம் நீங்கள் எனர்ஜியை கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய சீலிங் ஃபேன் ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய சீலிங் ஃபேனா கம்பெனி சீலிங் ஃபேனா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது, எனர்ஜி சேவிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கான்செப்டாக சொல்ல போகிறது, ஒவ்வொரு மாதமும் பிளேட்ஸை க்ளீன் பண்ணணும். பிளேட்ஸ்ன்னு சொல்கிறது அந்த சீலிங் ஃபேனில் இருக்கு இல்லையா, 3 ரெக்கை 4 ரெக்கை, அந்த ரெக்கை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டோம், இது எல்லாத்தையும் நீங்கள் மாதம் மாதம் க்ளீன் பண்ணணும். இதில் ரெண்டு விதமான அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு சளி பிடிக்காமல் ப்ளீச்சிங் ப்ராப்ளம்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தூசினால் சளி பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, ஃபேன் சுற்றுறதோட வேகம் வந்து நல்லாயிருக்கும், அதோட லைஃப் டைம் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி நான் பிளேட்ஸை நான் க்ளீன் பண்ணுறேன் ஆனால் எனக்கு டஸ்ட் அலர்ஜி, எப்படி நான் போய் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு சிம்பிளாக சில லாஜிக் சொல்லலாம். இப்போ பிளேடை க்ளீன் பண்ணும்போது பிளேடு வந்து நிறையா டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணும்போது அதெல்லாம் தரையில் வந்து விழுவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட தலைகாணி உரை இருக்குது பார்த்தீங்களா, தலைகாணி உரைக்குள்ளே அந்த சீலிங் ஃபேனோட பிளேட்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா ரப் பண்ணீங்க அப்படின்னா, ரப் பண்ணி பொறுமையாக இழுத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த டஸ்ட்டும் அந்த தலைகாணி உரைக்குள்ளே வந்துடும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த தலைகாணி உரைக்குள்ளே இந்த பிளேடு வந்து உள்ளே போகிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு நல்லா ரப் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா தூசியும் அந்த தலைகாணி உரைக்குள்ளேயே வந்து ஃபில் ஆகிடும். நீங்கள் பொறுமையாக அமுக்கி எடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல் க்ளீன்டாக கிடைக்கும். அது ஒரு அட்வான்டேஜ், உங்களுக்கு தரையெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்ல தண்ணியை வந்து நனைச்சிக்கிட்டு, தண்ணியோ சோப் வாட்டரோ நனைச்சிட்டு, தண்ணி இல்லாமல் துணியை பொழிஞ்சிக்கிட்டு தொடச்சிங்க அப்படின்னா பிளேடில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டஸ்ட்டும் உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ரெண்டாவது, செக் பேரிங் லைஃப். எல்லா ஃபேன்லேயுமே பார்த்தீங்கன்னா பேரிங்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அந்த பேரிங்கோட லைஃப் டைம் வந்து எப்போவுமே செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ செக் பண்ணால் என்ன, நான் வந்து ஃபேனு டோம் எல்லாத்தையும் கழட்டி பார்க்கணுமா அப்படின்னா அதெல்லாம் அவசியம் கிடையாது. சில வீடுகளில் ஃபேன் வந்து கிரீச் கிரீச்னு சவுண்டோடு ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகேவா, நம்ம என்ன சொல்கிறோம், பேரிங் போயிடுச்சு இருந்தாலும் ஃபேன் ஓடிட்டு தானே இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாலு அடவில் என்னாகும், அந்த பேரிங் வந்து லைஃப் டைம் போக போக அதால் ஒழுங்காக சுத்த முடியாமல் சுத்தணுங்கிறதுக்காக திணறி சுத்த ஆரம்பிக்கும். அப்போ கரண்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணும், ஒரு கட்டத்தில் எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த பேரிங்க்கு ஒரு 3 or 4 drops வந்து ஆயில் வந்து விடலாம். மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு 1 தடவை, டெய்லி விடக்கூடாது, மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு 1 தடவையோ விட்டிங்க அப்படின்னா அந்த பேரிங்கோட லைஃப் டைம் வந்து நல்லாயிருக்கும். அப்போ எங்கே நான் பேரிங்கில் வந்து நான் ஆயில் ட்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேலே சென்டர் சாஃப்ட் வருது இல்லை, ஃபேனோட சென்டரில் ஒரு ராடு வந்து அந்த ஃபேனோட
பாடியை கவர் பண்ணி இருக்குது இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி அந்த கப்பு க்ளோஸ் பண்ணி கப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் நீங்கள் சின்னதாக ஒரு 4 டிராப்ஸ் போட்டுட்டு, போட்டதோட விட மட்டும் விடாமல் அந்த ஃபேனை வந்து ஒரு வேகமாக கையால் சுற்றி விட்டுறணும். அப்போ சுற்றி விட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த பேரிங்கில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அந்த ஆயில் ட்ராப்லெட்ஸ் போய் ஷேர் ஆகிடும். ஓகேவா, அதன் மூலியமாகவும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் என்னன்னா நாய்ஸ். நாய்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த பேரிங்னால ஒரு நாய்ஸ் கிடைக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சில வீடுகளில் ஃபேன் மேலே இருக்கக்கூடிய கப்பு வந்து உரசிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரி கிரிச் கிரிச்னு சவுண்ட் வரும், அது ஃபேனோட வேகத்தை குறைக்க வாய்ப்பு இருக்கு. அது என்ன வேகத்தை குறைக்குது, நார்மலாக தானே இருக்குது அப்படிங்க ஃபீல் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் சீலிங் ஃபேனை வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த வீடுகளில் நிறைய பண்ணியிருப்போம், ஏதாவது டேபிளோ சேரோ தலைக்கு மேலே தூக்கும்போது ஃபேனில் பட்டு ஃபேனோட வேகம் ஒரு செகண்ட் நின்று சுற்றுறதை பார்த்துருப்பீங்க. ஏன்னா சீலிங் ஃபேன் வந்து கையை நீங்கள் நீட்டி பிடிச்சாலே ஃபீனிங் சீலிங் ஃபேனை உங்களால் நிப்பாட்ட முடியும், அந்த அளவுக்கு அது ரொம்ப லோ ப்ரெஷரில் லோ ஆர்பிஎம்மில் இருக்கக்கூடிய சீலிங் ஃபேன்ஸ் தான். ஆர்பிஎம்னு சொல்கிறத விட அதோட ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மி. ஓகேவா, எவ்வளோ ஆர்பிஎம் இருக்க சீலிங் ஃபேனாக இருந்தாலும் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க, அப்போ தான் வேகமாக சுற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, ஸோ அப்போ அப்படி சொல்லும் பொழுது மேலே இருக்கக்கூடிய கப்பு உரசிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலிமா சீலிங் ஃபேனோட ஸ்பீடு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கண்டென்சரோட லைஃப். கண்டென்சருங்கிறது என்னென்னா சீலிங் ஃபேன் மேலே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், அந்த கெப்பாசிட்டரோட லைஃப் டைம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஃபேனோட ஸ்பீடு குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம உடனே சொல்லுவோம் ஃபேனோட ஸ்பீடு குறைஞ்சிச்சு அப்போ ஃபேன் வந்து வீணாக போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது கண்டென்சர், 10 ரூபா 15 ரூபா விற்கக்கூடிய கண்டென்சர். இது நீங்கள் எலக்ட்ரிஷியனை கூப்பிடணுங்கிறது கூட கிடையாது, எந்த பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா உங்களோட மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு வயரை கழட்டிட்டு நீங்கள் ரெண்டு வயரை மாட்டினீங்கன்னா, ரெண்டு கண்டென்சர் புதுசாக வாங்கி மாட்டிங்கன்னா போதும், உங்கள் ஃபேனோட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ண முடியும், எனர்ஜி கன்சப்ஷன் சேவ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், வெயில் காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் கண்டென்சர் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காற்றும் கிடைக்கும், ஃபேனோட லைஃப் டைமும் நல்லாயிருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு 6 மாதம் தான் அந்த கண்டென்சரோட லைஃப் டைமே கொடுத்துருப்பாங்க. ஸோ சம்மரில் 6 மாதம் போயிடுச்சு, இன்னொரு 6 மாதம் வெயில் காலத்தில் வரும்பொழுது கண்டென்சர் வீக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேனு போட்டால் கூட நம்ம சொல்லுவோம்ல என்னடா ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கு ஆனால் உரைக்கவே இல்லை அப்படின்னு வீட்டில் அம்மா அப்பாக்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம், அதாவது அந்த ஃபீல் பண்ணலை காற்று வரதை நான் ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த கண்டென்சர் தான் அங்கே முக்கியமான ப்ளே பண்ணோம். அடுத்தது நீட் ஃப்ரீ ஏர் பேசேஜ் அபவ் த ஃபேன். ஃபேனுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு 15-22 சென்டிமீட்டருக்கு ஏர் ஃப்ரீ பேசேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ட்ரெயின்லலாம் கூட நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க ஃபேனுக்கு மேலே எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி விளம்பரம் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஃபேன் என்ன பண்ணுன்னா தரையிலேருந்து ஏரை வாங்கி அதை வந்து ஃபேனுக்கு மேலே கொண்டு போய் திருப்பி அதை உங்களுக்கு கொடுக்குது. அப்போ ஃபேனுக்கு மேலே நீங்கள் ஏர் பேசேஜ் கட் பண்ணிட்டீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபேன் வந்து கொடுக்க முடியாது. அப்போ ஃபேன் சுற்றுறதுக்கு திணறும் போது வழக்கத்தை விட 3 மடங்கு கரண்ட் அதிகமாக எடுக்கும். இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10-12 ரூபா கிடையாது, 4 ரூபா 3 ரூபா தான் எனர்ஜி கன்சப்ஷன் செலவாகும். அடுத்தது ஏசி. ஸோ மற்றவங்க எல்லாருமே ஏசி வச்சுருக்காங்கிறதுனால நம்மளும் வந்து ஏசி இருந்தால் நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும் பந்தாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் ஏசி வாங்குறதுக்கு ஆசைப்படுவோம். அப்படி இல்லைன்னா ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும் நம்மளும் ஒரு நல்ல செட்டில்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விதமான ஏசி சொல்லுவோம், ஒன்று ஸ்பிளிட் ஏசி இன்னொன்று விண்டோ ஏசி. விண்டோ ஏசின்னு சொல்கிறது செவுத்தில் ஓட்டை போட்டு வைக்கக்கூடியது, ஸ்பிளிட் ஏசிங்கிறது செவுத்து மேலே மாட்டியிருப்பாங்க. மூணாவதாக ஏர் கூலர். ஏர் கூலர் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, டேபிள் டாப்பு மாதிரி ஒன்று வந்து வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் அது வந்து ஏசி கணக்கில் வராது. அதோட டிசைன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டக்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருப்பாங்க. வீட்டில் இல்லை காலேஜிலலாம் பார்த்தீங்கன்னா அடுப்படியில் புகையை வெளில அனுப்புறதுக்காக ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருப்பாங்களா, எக்ஸாஸ்ட் ஃபேன், அந்த ஃபேனை தான் வந்து ஏசி என்ன சொல்கிறது அந்த ஏர் கூலர்லாம் வச்சுருப்பாங்க. சரி, அந்த ஃபேன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஃபேனுக்கும் ஒரே ஒரு பிரின்சிபிள் தான், சப்ளை கொடுத்தா ஒர்க் ஆகும். ஓகேவா, ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டியை மாற்றினீங்க அப்படின்னா ஃபேனோட டைரக்ஷன் மாறும், அவ்வளோதான் தியரி. ஸோ அந்த ஏர் கூலரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காற்றை வெளியிலேருந்து வாங்கி உள்ளே கொடுக்குற மாதிரி டிசைன் பொலாரிட்டியை மாற்றி கொடுத்துருப்பாங்க. கீழே தண்ணியை எடுத்துகிட்டு போய் ஒரு கம்ப்ரஸர் என்ன பண்ணுன்னா அந்த ஏர் கூலரை சுற்றி இருக்கக்கூடிய சட்டங்கள், சட்டம் சொல்லும்போது அங்கே வந்து ஏதாவது சம் என்ன சொல்லலாம் அந்த அதோட நேம் எப்படி சொல்லலாம் உங்களுக்கு, ரப்பர் கார்க் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி சில நார் நார் இருக்கும் நார் மாதிரி சுற்றி அடைச்சிருப்பாங்க. ஸோ தண்ணியை கொண்டு போய் அந்த நாரில் நாரில் ஊற்றிட்டு நீங்கள் காற்றை பாஸ் பண்ணிங்கன்னா என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கூலிங் ஏர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, அதுதான் அவங்க ப்ரின்சிபலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க.
அதே மாதிரி விண்டோ ஏசி ஸ்பிளிட் ஏசி யூஸ் பண்ணும்போது எது பெஸ்ட்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா விண்டோ ஏசி தான் பெஸ்ட். ஏன்னா விண்டோ ஏசி கூல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா அந்த விண்டோ ஏசி எந்த இடத்துல செட் பண்ணியிருக்காங்களோ அதோட ஸ்ட்ரெயிட் லைனில் தான் அது கூலிங் பண்ணும். ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து தான் கீழே வரும், வீட்டோட ஃபுல் கூலிங் பண்ணாது. அதே நேரத்தில் கூலிங்கோட டெம்பரேச்சர் விஸ்டான் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும் விண்டோ ஏசி பொறுத்த வரைக்கும். ஆனால் ஸ்பிளிட் ஏசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல அந்த கூலிங் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஆனால் விண்டோ ஏசிங்க இப்போ யாரும் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவுத்தை உடச்சி போடுற மாதிரி இருக்குது. இன்னொன்று மேக்ஸிமம் 1.5 டன்னுக்கு மேலே விண்டோ ஏசி கிடையாது. ஓகே, மூணாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோ ஏசி இருக்கிறதுனால செவுத்தை உடச்சி போகிறதுனால நிறைய திருட்டுகளில் வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா செவுத்தை உடச்சி தானே போடுறோம், திருட வரவன் என்ன பண்ணுவான், அழகாக அந்த ஏசி டக்டை தூக்கி வெளியில் வச்சுக்கிட்டு அழகாக வீடு போந்து திருடிட்டு அழகாக ஏசி டக்ட் வழியாகவே வந்த இடம் தெரியாமல் போயிடுவான். ஸோ அதனால அதை ப்ரிஃபர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் ஏசி வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த ஏசியை செலக்ட் பண்ணுறதில்ல, அந்த ஏசியை பராமரிக்கிறது மூலிமா நம்ம எவ்வளோ எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணலாம், சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு விண்டோ ஏசி. விண்டோ ஏசியில் பார்த்தீங்கன்னா முதலே சொன்னேன் மேக்ஸிமம் 1.5 டன் ஏசி தான் இருக்குது. அதில் அவைலபிள் ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் 3 ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஏசி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏசி செலக்ட் பண்ணும்போது எப்போதுமே 4 ஸ்டார் 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற ஏசி மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிக்கணும். 5 ஸ்டார் இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு, இல்லைனா 4 ஸ்டார். ஓகே, அதுக்கு கீழே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கரண்ட் கன்சம்ப்ஷன் அதிகமாகவே இருக்க தான் செய்யும். ஸோ 3 ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஏசி ஒரு 1 டன் ஏசி எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது அப்ராக்சிமேட்டாக வந்து 1 மணி நேரத்துக்கு 1.5 கிலோவாட் வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க. அதே இது 1.5 டன் இருக்க ஏசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1.67 கிலோவாட் வந்து எடுக்கிறதா அசியூம் பண்ணிக்கிறாங்க. அதே 2 ஸ்டார் ரேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா 1 டன்னுக்கு 1.25 கிலோவாட்ஸு, அதே இது 1.5 டன்னாக இருந்தால் 1.75 கிலோவாட்ஸ். இந்த ஸ்டார் ரேட்டிங்கை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் எவ்வளோ எனர்ஜி கன்சம்ஷன் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு. இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 டன் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருது, 10 கிலோவாட் தான் வருது. ஒரு 1 ஹவருக்கு 10 கிலோவாட்னா 12 மணி நேரம் வர்றோம், இல்லை 8 மணி நேரம் ராத்திரி ஃபுல்லாக ஓட்டுறீங்க. ஓகேவா, 1 மாதத்துக்கு ஓட்டுறீங்க அப்படின்னா 240 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 10 மினி அப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா 2400 கிலோவாட், அதாவது 2400 யூனிட்டு உங்களுக்கு மிச்சப்படுத்துறீங்க ஒரு மாதத்துக்கு. ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபானா 2400 ரூபா நீங்கள் மிச்சப்படுத்துறீங்க ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக இருக்கிற பட்சத்தில். ஓகேவா, இதுதான் அங்கே நடக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இதே இது ஸ்பிளிட் ஏசி எடுத்திங்கன்னா 2 ஸ்டார் ரேட்டிங் 3 ஸ்டார் ரேட்டிங் 5 ஸ்டார் ரேட்டிங் ஒவ்வொன்றுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ 2 ஸ்டார் ரேட்டிங் எடுத்திங்கன்னா 1 கிலோவாட்ஸு, 1 டன்னுக்கு ஏசி எடுக்கிறீங்கன்னா 1.5 கிலோவாட்டு, அதே 0.8 எடுக்கிறீங்கன்னா 0.8 கிலோவாட்டு, அதே 1 டன் எடுக்கிறீங்க 5 ஸ்டார் ரேட்டிங்னா 0.98. இதுக்கெல்லாம் 5 ஸ்டார் தான் ரொம்ப மிச்சம். ஓகே, ஸோ அதனால் எந்த ஏசி நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை என்ன ஒரு காமன் பிரச்சனை வரும்னா, நான் வந்து ஏசி வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன் ஆனால் 2 ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா விற்கிது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா, 3 ஸ்டார் ரேட்டிங் 40,000 ரூபா விற்கிது, 5 ஸ்டார் ரேட்டிங் 50,000 ரூபா 60,000 ரூபா விற்கிது, அது போக டேக்ஸ் எல்லாம் சேர்த்தனா 67,000 ரூபா 70,000 ரூபா வருது. என் கையிலேயே 30,000 ரூபா தான் இருக்குது, நான் 70,000 ரூபா ப்ரிஃபர் பண்ணுவேன்னா 30,000 ரூபாய்க்கு 2 ஸ்டார் இருக்கக்கூடியதை வாங்குவேன்னா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரைட் தான், உங்கள் பட்ஜெட்டை கால்குலேட் பண்ணிங்கன்னா 2 ஸ்டார் ரேட்டிங் ஓகே, ஆனால் மாதம் மாதம் நீங்கள் கட்டுற இபி பில்லை கால்குலேட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 3 ஏசி வாங்கிடலாம் அந்த காசுக்கு. ஓகேவா, 1 வருஷத்துக்குள்ளே 3 ஏசி சாலிடாக நீங்கள் வாங்கலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி லாஸ் இங்கே இருக்கும் 2 ஸ்டார் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா. ஸோ வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரேட்டிங் நல்லா இருக்கக்கூடிய ஏசி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா, ரெண்டாவது விஷயம் என்னென்னா அந்த டன் செலக்ட் பண்ணுறது, 1 டன்னா 1.5 டன்னா 2 டன்னா அப்படின்னு செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதை செலக்ட் பண்ணுறதுல தான் நம்ம அழகு நிறையா தப்பு பண்ணுறோம். ஸோ அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நீங்கள் டன் செலக்ட் பண்ணணும். அது எப்படிங்கிறது அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1.5 டன் இருக்கக்கூடிய ஒரு ஏசி நான் வாங்குகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, 1.5 இருக்கக்கூடிய ஒரு ஏசி 8 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன், 30 நாளும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 360 யூனிட் வந்து எனக்கு யூஸ் ஆகுது. அப்போ ஒரு யூனிட்டுக்கு ஆவரேஜாக நான் வந்து 3 ரூபா அசியூம் பண்ணிக்கிறேன், 2,000 ரூபா இருக்கும். நீங்கள் இபி பில்லெல்லாம் அதிகமாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, 100 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா 3 ரூபா காஸ்ட் போடுவாங்கல்ல, அப்போ நான் 3 ரூபா வருது ஆவரேஜாக அப்படின்னு அசியூம் பண்ணேன்னா மாதத்துக்கு 900 ருபீஸ் நீங்கள் ஏசியில் மட்டும் செலவு பண்ணுறீங்க. ஓகேவா, இந்த 900 ருபீஸே நான் வந்து 600 500 ஆக்குனா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நான் சில ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மிச்சப்படுத்த முடியும். அது என்ன அப்படின்னா ஏசி செலக்ட் பண்ணுறது. என் பக்கத்து வீட்டில் பெரிய சைஸ் ஏசி இருக்குது அப்படின்னா அது அவனோட ரூம் ஸ்ட்ரக்சருக்கு அது ஓகே, உங்கள் ரூம் ஸ்ட்ரக்சருக்கு எந்த ஏசி போட்டால் சீக்கிரம் கூல் ஆகும் எனர்ஜி சேவ் பண்ணலான்னு சொல்லும்போது இந்த ரூல்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணும்.
உங்களோட ரூம் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்குது அப்படின்னா 0.8 டன் ஏசி இருந்தால் போதும். அதே 150க்கு மேலே இருக்குன்னா 1 டன் இருந்தால் போதும். இல்லை 200 வரைக்கும் இருக்குது அப்படின்னா 1.2 டன்ஸ், இல்லை 250 இருக்குன்னா 1.5, இல்லை 250க்கு 400க்கு மேலே இருக்குது என்னோடய ரூம் ரொம்ப பெரிய ரூம் என்னோடது அப்படின்னா அப்போ 2 டன் கண்டிப்பாக போயிடும். சரி, இந்த ஸ்கொயர் ஃபீட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத்து அதுதான் ஸ்கொயர் ஃபீட். ஓகேவா, ஹைட் இன்ட்டு வித்து கூட வச்சுக்கோங்க. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் ஸ்கொயர் ஃபீட். ஓகேவா, இந்த ஸ்கொயர் ஃபீட்டை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லை எந்த வெயிட்டேஜ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சரி, இதில் நான் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா, என் ரூம் வந்து 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ரூமு, ஆனால் நான் வந்து 2 டன் ஏசி யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது அங்கே அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா சீக்கிரமாக கூல் ஆகிடும், சீக்கிரமாக கூல் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஏசியை ஆஃப் பண்ணிடுவோம், 10 நிமிஷத்துக்குள்ளே டோரை திறந்து விட்ருவோம், மறுபடியும் எல்லா ஏசியும் வெளில போயிடும், மறுபடியும் 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஏசி ஆன் பண்ணுவேன், கூல் ஆகிடும், டோரை திறந்து விட்ருவேன். ஸோ இது வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அதனால நான் செலக்ட் பண்ணும்போது எந்த ஏசி செலக்ட் பண்ணுங்கிறத நான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கணும். அடுத்தது, ஈபி பில்லை எப்படி குறைக்கிறது ஏசியை யூஸ் பண்ணுறது மூலயமா, டேன் ஆஃப் அட் நைட் அண்ட் சேவ் வைல் யூ ஸ்லீப். என்ன அப்படின்னா, அப்போ நான் நைட்டில் தூங்குறதுக்காக தானே ஏசி யூஸ் பண்ணுறேன், நைட்டு நீங்கள் நிப்பாட்ட சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 24 மணி நேரமும் ஃபேன் மாதிரி ஏசி ஒர்க் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஏசி யூஸ் பண்ணுறவங்க எப்போதுமே என்ன பண்ணுவோம், வீட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்போம், அந்த ரூமை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். அடுத்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல ஏசி ஆன் ஆகிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏசியும் தேவையில்லை ஃபேனும் தேவையில்லை. ஓகேவா, ஸோ நீங்கள் சாயங்காலம் நைட்டு தூங்க போகிறீங்க அப்படின்னா சாயங்காலம் ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த ரூமை க்ளோஸ் பண்ணி ஏசி ஆன் பண்ணி விட்டுட்டு 8 மணிக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க, விடிகிற வரைக்கும் அந்த கூலிங்லேயே நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல எனக்கு ஏசி ஒத்துக்காது, சீக்கிரம் சளி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது பழகிறதுக்கு எனக்கு 2 மாதம் 3 மாதம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏசி ஒரே நாளில் ஒத்துக்கும், எனர்ஜியும் உங்களால் சேவ் பண்ண முடியும். அடுத்தது, தெர்மோஸ்டாட் அண்ட் டைமர் செட் அண்ட் சேவ். அது என்ன தெர்மோஸ்டாட் அண்ட் டைமர் அப்படின்னா, சில பேர் சொல்கிறாங்க ஏசியை பொறுத்த வரைக்கும் 18 இல்லை 16 ஆரம்பித்து 28 வரைக்கும் அதோட தெர்மோஸ்டாட்டோட டைமிங்கை நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். ஓகேவா, 18ல் வச்சா கூலிங் நல்லா கிடைக்கும், அதே வந்து 19 20 போகும்போது கூலிங் குறையும். டெம்பரேச்சரில் வந்து ஏசி வந்து அப்படியே ரிவர்ஸில் இருக்கும், கவுண்டிங்கை குறைக்க குறைக்க, அதாவது 22 20 19 18 குறைக்க குறைக்க கூலிங் அதிகமாக கிடைக்கும், வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கூலிங் வந்து டவுன் ஆகும். அதுதான் ஏசியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக ஏசி கிடைக்கணும், அதே நேரத்தில் கரண்ட் சேவிங்கும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா 20லேருந்து 24க்குள்ளே அல்லது 22லேருந்து 24க்குள்ளே நீங்கள் டெம்பரேச்சர் டைமிங் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி பர் ரேப்பிடாக கூலிங் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு லைஃப் ஏசியோட லைஃப் டைமும் நல்லாயிருக்கும், எனர்ஜி சேவிங்கும் நல்லா கிடைக்கும். அடுத்து, கெட் ஷேடி அண்ட் ஷட் ஆஃப் த சன். ஸோ ஏசி நீங்கள் வைக்கும்போது சூரிய வெளிச்சம் மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மொட்டை மாடி இருக்குது அப்படின்னா ஏசி வைக்கும்போது மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி கன்செப்ஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது, டேன் ஆஃப் தோஸ் ஹீட் எமிஷிங் கல்ப்ரிட்ஸ். அது என்ன ஹீட் எமிட்டிங் கல்ப்ரிட்னு சொல்கிறது என்னென்னா, ஏசி ஓடுற ரூம்குள்ளே வந்து நம்ம ஹீட்டாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும். என்னோடய டிவி, பழைய டிவி வச்சுருக்கிறேன், 1/2 மணி நேரம் ஓடினாலே அது ஹீட் ஆகிடும், என்னோட இல்லைனா என்னோடய லேப்டாப் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பு, இல்லை 1/2 மணி நேரத்தில் ஏஎம்டி ப்ராசஸர் இருக்க லேப்டாப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 1/2 மணி நேரத்தில் அந்த பயங்கரமாக ஹீட் எமிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ரூமில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏசி வந்து அங்கே வேஸ்ட் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது, கீப்பிங் இட் க்ளீன் அண்ட் கீப் காஸ்ட் டவுன். இந்த இடத்துல ரெண்டு விதமான க்ளீனிங் ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். ஒன்று, 3 மாதத்துக்கு 1 தடவை உங்கள் ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும், அதில் டஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கும் கெடுதல், உங்கள் ரூமோட அட்மாஸ்பியரிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரூமில் அங்கங்கே நிறையா கேப் இருந்தேன் வச்சுக்கோங்க, செல்ஃப் செல்ஃபாக நிறையா செல்ஃப் இருக்கு என் ரூமில் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த ஏசி காத்தெல்லாம் போய் அந்த செல்ஃபில் போய் உட்காரும். ஓகேவா, அங்கெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி தான். ஸோ கூடிய மட்டும் அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசி இருக்கக்கூடிய ரூமில் ஓப்பன் ஸ்பேஸ் வந்து இருக்கவே கூடாது, 90% ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதோட ரீசன் அதுதான். ஏன்னா வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி போய் அந்தந்த இடத்துல நிற்கும். இப்போ என் ரூமில் 5 செல்ஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு செல்ஃப்லையும் போய் தங்கக்கூடிய எனர்ஜிக்கு ஒரு நாளைக்கு நான் 2 ரூபா செலவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ 5 செல்ஃபுக்கு 10 ரூபா நான் அங்கே வேஸ்ட் பண்ணுறேன், அது எனக்கு தேவையில்ல. அப்போ மாதத்துக்கு நான் 300 ரூபா அந்த இடத்துல தெரியாமல் வேஸ்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, கீப் காஸ்ட் டவுன்.
ஏசி டக்டை அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்ல நிறைய ரூல்ஸ் அண்ட் இது இருக்குது. ஒன்றும் இல்லை, ஏசியை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சல்லடை மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு நீங்கள் ஏசி மெக்கானிக்கை கூப்பிடணும் அவசியமே இல்லை, நீங்களே அந்த சல்லடையை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு நல்ல தண்ணி வச்சு தண்ணியை வந்து ஊற்ற பைப்பில் திறந்து விட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த டக்ட் வந்து தெரிச்சு வந்துடும். வெறும் தண்ணியை மட்டும் வச்சு லைட்டாக பக்கெட்டில் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரஷ் ஏதாவது வச்சு நீங்கள் அதில் இருக்க டஸ்ட்லாம் தொடச்சிட்டு நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா ஏசியோட லைஃப் டைமும் நல்லாயிருக்கும், அது கன்சியூம் பண்ணுற எனர்ஜியும் உங்களுக்கு கம்மியாக கன்சியூம் பண்ணும். ஓகேவா? அடுத்தது அயன் பாக்ஸ். இது எல்லாரோட வீடுகள்லையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அயன் பாக்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 800லேருந்து 2000 வாட்ஸ் இருக்கக்கூடிய அயன் பாக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஆவரேஜாக 1100 வாட்ஸ் இருக்கக்கூடிய அயன் பாக்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்போ அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம இப்போ நிறைய டெக்னாலஜி அயன் பாக்ஸ் இருக்குது. அயன் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி அயன் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி காட்டன் ஐட்டம்னா அதுக்கு ஒரு மாதிரி செட்டிங்ஸு, சிலுக்கு அறுதா அதுக்கு ஒரு மாதிரி செட்டிங்ஸ் செட் பண்ணுற மாதிரி அயன் பாக்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி செட்டிங் இருக்கக்கூடிய அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுற டைம் கன்செப்ஷன் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு எனர்ஜியும் சேவ் ஆகும். அப்போ தண்ணி ஊற்றி பண்ணால் ஒரு முதலே ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, ஃப்ரிட்ஜில் வந்து ஹாட் ஐட்டம்ஸ் வைக்கக்கூடாது, கரண்ட் அதிகமாக எடுக்கும்னு. அப்போ அயன் பாக்ஸில் ஹீட்டிங் இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்டு, இப்போ தண்ணி ஊற்றி நான் அயன் பண்ணேன்னா அப்போ சடனாக அங்கே கூல் ஆகுது, அப்போ வந்து அயன் பாக்ஸ் வந்து அதிகமாக எனர்ஜி கன்சியூம் பண்ணாதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ அதில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கடையில் போயிட்டு துணியை வந்து அயன் பண்ண கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான், தண்ணியை தெளித்து அயன் பண்ணுவான். அப்போ சுருக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக சுருக்கம் வந்து சரியாகும். ஓகேவா? அப்போ தண்ணி ஊற்றி அந்த இடத்துல தண்ணி லைட்டாக தெளித்து இல்லை தண்ணியை ஒரு துணியில் நினச்சி தொடச்சி பண்ணும்போது உங்களுக்கு அயன் பாக்ஸோட யூசேஜ் வந்து அங்கே கம்மியாகும். அப்போ அந்த யூசேஜ் கம்மியாகிறதன் மூலயமா நீங்கள் கண்டிப்பாக அங்கே எனர்ஜி சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அயன் பாக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்மியான டைம் இன்டர்வலில் சீக்கிரமாக நீங்கள் பொருட்களை அயன் பண்ணி பண்ணிக்கலாம் உங்களோட துணிக்களை. அடுத்தது வாஷிங் மிஷின். ஸோ நம்ம ஆளுங்க செலக்ட் பண்ணுற வாஷிங் மிஷினில் பெரிய தப்பு பண்ணுறோம். என்ன அப்படின்னா எவ்வளோ வாட்ஸ் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். 1200-2400 வாட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அப்போ வாட்ஸ் அதிகமாக அதிகமாக வாஷிங் மிஷினோட சைஸ் அதிகமாகும், அதோட கன்சப்ஷனும் அதிகமாகும். ஆவரேஜாக 1800 வாட்ஸ் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினை ஹோம் அப்ளிகேஷனுக்காக வந்து டிசைன் பண்ணி எல்லா கம்பெனியும் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ரெண்டு டைப் வாஷிங் மிஷின் சொல்லியிருப்பாங்க, ஃப்ரண்ட்டு டாப்னு. நம்ம ஆளுங்களுக்கு பேசிக்காக வரக்கூடிய பெரிய பிரச்சனையே, நான் எந்த வாஷிங் மிஷின் செலக்ட் பண்ணுறேன். கடையில் போனோடனே எப்படி டிவிக்கு வந்து எத்தனை இன்ச்சு டிவி பார்க்குறீங்கன்னு அப்படின்னு கேட்குற மாதிரி ஃப்ரண்ட் லோடடா டாப் லோடடான்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனே அதுதான் இருக்கும். நம்ம பக்கத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டாப் லோடட்னு ஒன்று இருக்கிற இமேஜ் அந்த வாஷிங் மிஷின் தான் வச்சுருப்பாங்க. உடனே ஓகே நம்ம டாப் லோடட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைன் பண்ணுவோம். ஆனால் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா காஸ்ட் அதிகமாக போனாலும் ஃப்ரண்ட் லோடட் வாங்குறது தான் அட்வைசபிள். அது எப்படி அப்படின்னுங்கிறதுக்கு இந்த டேப்லேஷனை வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் லோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட் வந்து 20% அதிகமாக தான் இருக்கும் டாப் லோடை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் எனர்ஜி கன்செப்ஷன் ரொம்ப 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 கம்மி. அது எப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். டாப் லோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு சொல்லி 3 விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த அது என்ன மீனிங் அப்படின்னா வாட்டர் கன்சம்ப்ஷனை வச்சு தான் அந்த ஆட்டோமேட்டிக்கை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டாப் லோடட் மிஷினு அதிகமான தண்ணி வந்து கன்சியூம் பண்ணிக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 20 உருப்படி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க துணி, பழைய அழுக்க துணி, அதை நீங்கள் கையால் துவைக்கும் போது நான் அம்மாட்ட வேணால் கேட்டு பாருங்கள், 3 பக்கெட் வந்து தண்ணி யூஸ் பண்ணுறேன், 4 பக்கெட் தண்ணி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவோம். அதே வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 1 பக்கெட் உங்களுக்கு சேவ் ஆகும், யூஸ் ஆகும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா 1 பக்கெட்டுன்னு சொல்லும்போது அந்த பக்கெட்டை நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா 40 ரூபா நம்ம தஞ்சாவூரில், அதே சென்னையில் வாங்கினீங்கன்னா 80 ரூபா அந்த பக்கெட், அந்த 1 பக்கெட் வாட்டர். அப்போ எவ்வளோ பக்கெட் வேஸ்ட் பண்ணுறோங்கிறத நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபுல்லி ஆட்டோமேட்டட் வாஷிங் மிஷினாக இருந்தால் அதிகமான தண்ணி கன்சியூம் பண்ணும், அதே இது செமி ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் கொஞ்சம் ஓகேவாக கன்சியூம் பண்ணும். அதே இதை லோ வாட்டர் யூஸ் பண்ணணும், கம்மியான தண்ணி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ செமி ஆட்டோமேட்டிக் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இன்னும் எனக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன்லாம் தெரியல, இன்னும் அதிக கம்மியான தண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக ஃப்ரண்ட் லோடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லோடரில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா அது ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸு, பவர் கன்சப்ஷன், கெப்பாசிட்டி, இந்த மூணையுமே நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பவர் கன்செப்ஷன் சொல்லும்போது ஃப்ரண்ட் லோடட் வாஷிங் மிஷின் ரொம்ப கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பவர் கன்செப்ஷன் இருக்கும் கம்பேர் டு டாப் லோடிங் வாஷிங் மிஷின். அடுத்து ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸ், நீங்கள் இதை வந்து கிச்சனுக்குள்ளே அடியில் கூட நீங்கள் செட் பண்ணிடலாம் டாப் ஃப்ரீ ஃப்ரண்ட் லோடிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் டாப் லோடிங்கை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு ஸ்பேஸ் வேணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ப்ரீஃபாக சொல்கிறதுக்கு,
டாப் லோடிங்க பொறுத்தவங்க என்ன பண்ணுவீங்க, மேலே இருக்கக்கூடிய அந்த சேம்பரை ஓப்பன் பண்ணி அந்த டோரை ஓப்பன் பண்ணி துணியை உள்ளே போடுவீங்க. ஆனால் ஃப்ரண்ட் லோடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கும், நான் அந்த இமேஜ் காட்டுறேன் உங்களுக்கு புரியும். ஃப்ரண்ட் லோடிங் சொல்லும்போது என்ன ஆகும், இந்த முன்னாடி இருக்க சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்க்கிள் வந்து சென்டரில் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்கினா, இந்த வாஷிங் மிஷினுக்கு மேலே நீங்கள் இன்னொரு வாஷிங் மிஷின் வைக்கலாம், அல்லது இதுக்கு மேலே ஒரு செல்ஃப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் கிச்சனில் இருக்க தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் டாப் லோடிங்கில் அதை பண்ண முடியாது, ஏன்னா இந்த டோருக்கு மேலே உங்களுக்கு ஒரு ரீசனபிள் பெரிய ஸ்பேஸ் வேணும், அப்போ தான் உங்களால் உள்ளே போட்டு துணியை வெளில எடுக்க முடியும். அடுத்தது கெப்பாசிட்டி. ஸோ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வேரியஸ் கெப்பாசிட்டிஸ் இருக்குது. கெப்பாசிட்டின்னு சொல்லும்போது எத்தனை துணி போடலாம் அப்படின்னு கேட்பாங்க கடையில் போனீங்கன்னா, 8 துணி போடுவீங்களா, ஒரு நாளைக்கு 10 துணி போடுவீங்களா, 20 துணி போடுவீங்களா, அதை பொறுத்து நீங்கள் வாஷிங் மிஷின் செலக்ட் பண்ணிக்கலாம். என் வீட்டில் வெறும் 2 பேர் தான் இருக்காங்க, மிஞ்சி போனால் ஒரு 10 துணி போடுவேன் அப்படின்னா நீங்கள் 15 துணி போடக்கூடிய வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், இல்லை 20 துணி போடுற வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம். ஏன்னா ரிலேஷன்லாம் வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 துணி போடுவோம்ல, அப்போ இல்லை போர்வையெல்லாம் போடுறோம்ல, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். என்கிட்ட வெறும் 15 துணி, ஏன்னா ரிலேஷனே வந்தாலும் 15 துணி போடுற வாஷிங் மிஷின் எனாஃப் அப்படின்னு சொல்லும்போது, நான் 30 துணி போடுற வாஷிங் மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா காஸ்ட் வைஸும் உங்களுக்கு லாஸு, கரண்ட் கன்சம்ஷன்லேயும் லாஸு, ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸ்லேயும் லாஸ். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக டிசைன் பண்ணிக்கணும் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி. அடுத்தது வாஷிங் மிஷினை எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து கரண்ட்டாக சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஃப்ரண்ட் லோடு சூஸ் பண்ணுறீங்க இல்லை டாப் லோடு சூஸ் பண்ணுறீங்க, அது உங்கள் பட்ஜெட்டை டிபெண்ட். ஓகேவா? அதோட சைஸ் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அந்த சைஸ் என்னோடய ரூமில் கரெக்டாக உட்காருமா, ஏன்னா வாஷிங் மிஷின் நான் பெருசாக வாங்கிட்டேன் அதனால என் வீட்டை மாடிஃபை பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமையுது அப்படின்னா வேஸ்ட்டு அந்த இடத்துல. ரெண்டாவது ஸ்டார் ரேட்டிங். மேக்ஸிமம் வாஷிங் மிஷினோ ஏசியோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 4 ஸ்டார் அல்லது 5 ஸ்டார் ரேட்டிங் தான் ரெக்கமெண்டட். 5 ஸ்டார் ரேட்டிங் இருந்தால் கண்ணை மூடிட்டு நீங்கள் அந்த பொருளை வாங்கலாம். அடுத்தது லோடிங் த வாஷிங் மிஷின் ஆப்டிமலி. என்ன அர்த்தம் அப்படின்னா, வாஷிங் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 15 யூனிட், 15 துணி போடுற கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்க, அதில் 2 துணி இல்லை 4 துணி போடுறதுக்காக அந்த வாஷிங் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எனர்ஜி அதிகமாக எடுக்கும். ஓகேவா? ஸோ 15 துணி கெப்பாசிட்டினா அட்லீஸ்ட் 12 துணியாவது நீங்கள் போடணும் ஆவரேஜாக. அடுத்தது பை த ரைட் டிட்டர்ஜென்ட் அண்ட் யூஸ் இட் ரைட் அமௌண்ட். ரோட்டில் வந்து டிட்டர்ஜென்ட் எல்லாம் விற்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வழக்கமாக வாங்குற டிட்டர்ஜென்ட் அந்த சோப்பு பவுடர் வந்து 80 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நான் 30 ரூபாய்க்கு தரேங்க, 40 ரூபாய்க்கு தரேங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம வீட்டில் உடனே என்ன அனுப்போம், ஏப்பா 40 ரூபா எனக்கு மிச்சம்டா, ஒரு மாதத்துக்கு 40 ரூபா எனக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, குவாலிட்டியான டிட்டர்ஜென்ட் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா வாஷிங் மிஷினோட லைஃப் அது காலி பண்ணிப்பேன். அது டிட்டர்ஜென்ட்டை நான் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது குவாலிட்டியாக நான் குவாலிட்டியாக அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் சர்ஃப் பவுடர் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சர்வ் பண்ணுற வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 2 லிட்டர் தண்ணியில் கலக்குங்க, நுர வரும், நல்லா கலந்துருங்க, கலந்து அப்படியே ஒரு 1/2 ஹவர் வச்சுருங்க. 1/2 ஹவர் வச்சதுக்கப்புறம் ஒரு இன்னொரு பக்கெட்டில் ஒன் செகண்ட், 1/2 ஹவர் வந்ததுக்கப்புறம் ஒரு இன்னொரு பக்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வடிகட்டி மாதிரி வச்சு அந்த தண்ணியை அதில் பாஸ் பண்ணுங்கள், அந்த சர்ஃப் டிப் பண்ண தண்ணியை. அப்போ அதில் எவ்வளவு மண் இருக்குது, அந்த கசட் இருக்கும் இல்லையா மண், அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதே தான் நீங்கள் லோக்கலில் வாங்கின பவுடரில் எவ்வளோ மண் வருது அப்படின்னு பாருங்கள். இது ரெண்டுலேயே தெரிஞ்சு போயிடும் உங்கள் துணியை நல்லா வச்சுக்கிறது எந்த பவுடரு, அதே நேரத்தில் அந்த பவுடரை வாஷிங் மிஷினில் போட்டால் வாஷிங் மிஷின் நல்லா வச்சுக்கிறதுக்கு எந்த பவுடர் ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலிமா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட்பை மோட். ஸ்டாண்ட்பை மோடுங்கிறது என்ன அப்படின்னா, சில பேர் வந்து வாஷிங் மிஷின் ஆன் பண்ணால் உடனே ஓட விட்டுறணும் ஃபுல்லாகவே, இல்லை நான் கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி வைக்கிறேன், நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் ஒரு 2 மணி நேரம், அது வரைக்கும் வாஷிங் மிஷின் வந்து ஸ்டாண்ட்பை மோடில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம் கிடையாது, ஏன்னா ஸ்டாண்ட்பை மோடில் வைக்கும்போது அதிகமான பவர் கன்சம்ஷன் கன்சியூம் பண்ணுறோம் எம்டியாக, ஏன்னா ஸ்லீப் மோடில் இருக்கிற மாதிரி தான். ஸ்லீப் மோடுன்னு சொல்லும்போது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நம்ம லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஷட் டவுன் பண்ணும்போது என்னென்ன இருக்கும், ஷட் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் லேப்டாப்பில், ஸ்லீப்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று சுவிட்ச் யூசர்னு ஒன்று இருக்கும், இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். சுவிட்ச் யூசர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்கள் பேரில் ஒன்று, கெஸ்ட் அக்கௌண்ட் ஒன்று வச்சுருக்கீங்கன்னா அது சுவிட்ச் யூசர். ஓகேவா? ஷட் டவுனுங்கிறது லேப்டாப் ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டு போகிறது. ஸ்லீப் மோடுங்கிறது என்ன அப்படின்னா, டெம்ப்ரவரியாக அந்த லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ண மாதிரி, திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணும்பொழுது நீங்கள் லாஸ்ட்டாக என்ன சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களோ, என்ன வியூ பண்ணி பார்த்தீங்களோ அந்த விண்டோ அப்படியே உங்களுக்கு ஷோ ஆகும். நம்ம ஆளுங்களுக்கு எப்போதுமே அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் வெளியே வேறு ஒரு ஒர்க்குக்கு போகிறேன், ஓப்பன் பண்ணோடனே நான் லாஸ்ட்டு நான் வச்சிருந்த ஐட்டம் அப்படியே ஷோ ஆச்சுன்னா ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே என்னென்னா 2 விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஸ்லீப் மோடில் வைக்கும் போதும் சரி,
அது வந்து ஸ்டாண்ட் பை மோட் மாதிரி தான் கன்சிடர் பண்ணும். அப்போ ஸ்டாண்ட் பை மோட் மாதிரி கன்சிடர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு எனர்ஜி கன்சம்ப்ஷன் வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். பேட்டரி யூஸ் பண்ணுறீங்கன்னா லேப்டாப்பில் பேட்டரியோட லைஃப் டைம் பாதிக்கு பாதி குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது பாதிக்கு பாதினா 10 வருஷம் என்னோடய லேப்டாப் பேட்டரி ஒர்க் ஆகும்னா 2 வருஷம் 3 வருஷத்துலேயே காலியாகிடும். ஓகேவா? இது எல்லாமே பேசிக்கான பிரச்சனை. இப்போ நான் சொன்ன பிரச்சனைகளை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடுகளில், கண்டிப்பாக உங்களால் எனர்ஜி சேவ் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் உங்களை பாராட்டுவாங்க, உன்னை வந்து நான் படிக்க வச்சது வீண் போகலை அப்படிங்கிற மாதிரி. என்ன திங்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, நான் இதுக்காக போயிட்டு நான் வீடை ஃபுல்லாக இன்றைக்கி க்ளீன் பண்ணனா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு. ரொம்பலாம் வேணாம், ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேனை க்ளீன் பண்ணுங்கள், எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் ஆகுதுன்னு நீங்கள் யோசிங்க. ஒரு நாளைக்கு ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் போயிட்டு ஈபி மீட்டரோட ரீடிங்கை நோட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? மற்ற டிவி லைட்டு இதெல்லாம் உங்கள் வீட்டில் ரெகுலராக ஓடுற மாதிரி தான் ஓடும். அதே இதை ஃபேனை வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஓட விட்டு 2 நாள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஐ திங்க் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இப்போ இந்த செஷனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாய்ஸ் பிரேக் ஆகிருக்கும், இல்லை கேட்காம இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு இது அப்படியே நான் லோட் பண்ணுறேன். நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.logiczenproject.com. அதில் போனீங்கன்னா ப்ராஜெக்ட் அண்ட் ட்ரைனிங், அதில் போனீங்க அப்படின்னா வெபினார்னு ஒன்று இருக்கும். நெட்டு ஸ்லோவாக இருக்கும். இப்போ வந்து நான் ஜஸ்ட் அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. கீழே வந்து உங்களுக்கு ஷோவாயிருக்கு பாருங்கள், www.logiczenproject.com/2020/06webinarhtml அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ வெபினாரில் நடந்த செஷன்ஸ் அப்படியே உங்களுக்கு லைவ் ஆகல டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். ஐ திங்க் ஒரு 1/2 hour அது வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இப்போ எல்லோரும் மைக் அன்மியூட் பண்ணலாம்.